ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:2-3 வசனங்களை வாசிங்கள். 1 சாமுவேல் 3:2-3 வசனங்களை வாசிங்கள். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாத படிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைவிடுவீராக, வசனத்தை அனுப்புவீராக, மனுஷனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக. நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் தான் எங்கள் இருதயத்தை திறக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்கள் மதியில் கடந்து வரட்டும். நீர் பேசும், நீர் இடைவிடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. காலை வேளையில் நாம் சில எழுப்புதலை குறித்ததான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். செய்தியில் கூட நம்ம அந்த ஃப்ளையர்ஸில் நம்ம அதை போட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே அதை பற்றி தான் போட்டிருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:2-3 வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஏலியும் சாமுவேலும் இந்த இடத்துல இருக்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே படுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியனுக்கு ஸ்தானம் கிடையாது. நன்றி கவனியங்கள். ஏலியை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவன் ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். பிரதான ஆசாரியனாக இருக்கும்போது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:9 வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:9 சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் எல்லாம் செய்ய சொல்வார். கூடாரம் செய்ய சொல்வார், மேஜை செய்ய சொல்வார், வெண்கலத்தொட்டி செய்ய சொல்வார், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி செய்ய சொல்வார், குத்து விளக்கு, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சேர் மாத்திரம் இருக்காது. எந்த இடத்துலையும் சேர் இருக்காது. ஆசாரிப்பு கூடாரம் செய்யும் போது நீங்கள் போய் பாருங்கள், ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு என்னென்னலாம் செய்ய சொல்லியிருப்பார்னு போய் பாருங்கள். அதில் நாற்காலி மாத்திரம் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியக்காரன் உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். வாசிங்கள், எபிரேயர் 10:11 வாசிங்க. எபிரேயர் 10:11 வாசிங்கள். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான் அப்படின்னு இருக்கு. இயேசுவோ பலிகளை முடித்துவிட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார்னு இருக்கும். இவன் நிற்பான், இயேசு உட்கார்ந்தார். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நிற்பான் அப்படின்னு இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியனுக்கு உட்காருகிற வேலை கிடையாது. அவன் உட்காரக்கூடாது. அவன் வாழ்க்கையில் உட்காரவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்தில் அவன் உட்காரக்கூடாது. ஊழியத்தின் பாதையில் கடந்து வரும்போது உட்காருவதற்கு அவனுக்கு அங்கே இடம் இல்லை, நேரம் இல்லை. நின்றுக்கிட்டே இருக்கணும். அதான் ப்ரொசீஜர். ஆனால் ஏலியோ உட்கார்ந்து விட்டான். உட்காருதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊழியம் உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் அது உட்காந்துருச்சுங்க, அவ்வளோதான். குதிரை நின்றுக்கிட்டே இருக்கும்போது, நல்லா போயிட்டே இருக்கிற குதிரை உட்காந்துருச்சு, இல்லை நல்ல மாடு போயிட்டே இருக்கும்போது உட்காந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, அது உட்காந்துருச்சு, இதுக்கு மேலே அது நடக்காது அப்படிம்பாங்க. ஏலி உட்கார்ந்திருந்த ஏலி 3 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது
படுத்திருந்தான் இருக்கு, அவ்வளோதான். உட்கார்ந்த நிற்க வேண்டிய ஏலி உட்கார்ந்தாரு, உட்கார வேண்டிய ஏலி படுத்தார். இதுதான் ஆவிக்குரிய நிலையாக இருக்கிறது. அன்னைக்கு நியாயாதிபதிகள் காலத்தில் சாமுவேல் புஸ்தகம் தொடங்கும் போது ஆவிக்குரிய நிலை இதுதான். அன்னைக்கு ஏன் அப்படி இருந்தாங்கன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஒரு ஊழியத்தினுடைய நிலைமை, ஒரு ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? நிற்க வேண்டிய நிலைமை உட்காருகிற நிலைமைக்கு போச்சு, உட்கார்ற நிலைமை படுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு, அவ்வளோதான், படுத்துட்டான். அவன் படுத்தது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான், அடுத்த ஜென்ரேஷனையும் படுக்க வச்சுட்டான். நிறைய நேரங்களில் இதான் நடக்குது. ஆனால் இருக்கிறது என்னவோ ஆசாரிப்பு கூடாரம் தான், இருக்கிறது என்னவோ ஆசாரியனான போஸ்டிங்கில் தான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் உட்கார்ந்து விட்டு படுத்து விட்டான். அவன் படுத்தது மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறையும் படுக்க வச்சிட்டான். சில நாட்களுக்கு முன்பாக, சில காலங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு நிலை, ஆவிக்குரிய நிலை உலகம் முழுவதும் இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி இருக்கும். மல்கியாவிலிருந்து மத்தியாயி வரைக்கும் அதான் நிலைமை. 430 வருஷம் இருண்ட காலம்னு சொல்கிறோம். இருள் வந்துருச்சு. காரணம், அந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தருடைய ஊழியமோ வெளிச்சமோ எதுவுமே இல்லை. இயேசு எப்போ கலிலேயாவில் வந்து பிரசங்கம் பண்ண தொடங்கினாரோ, 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மத்திய எழுந்த சுவிசேஷத்தில், இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன்னா அது வரைக்கும் இருள், 430 வருஷம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் உலகம் முழுக்க பரவி அப்போஸ்தலர்கள் கொண்டு போனாங்க. 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் பூமியை மூடிச்சு. மார்ட்டின் லூத்தர் எழும்பினார், எழும்பி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அப்புறம் ஒரு 400 வருஷம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் பூமியை மூடிச்சு. பெந்தகோஸ்தே இயக்கத்தின் மேலே கத்தர் உடைய கிருபை இறங்கினது. பரிசுத்த ஆவியானவர் அசுசா ஸ்ட்ரீட்டில், கலிஃபோர்னியாவில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், ஊற்றப்பட்டார். உலகம் முழுவதும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பரவியது. இப்போ வரைக்கும் அதான் போயிட்டுருக்கு. இப்போ 2020 கரெக்டாக ஒரு 120 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு இருள் அப்படியே பூமியை மூட தொடங்குச்சு. இருள்னா லைட் இல்லாத நிலைமை இல்லை, பாவம், சபைகள் தொய்ந்து போகிற நிலைமை, படுத்து கொண்டிருக்கிற நிலைமை. அப்படியே படுத்து உக்காந்துச்சு சபை. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உற்சாகமாக ஓடிக்கிட்டு இருந்த சபை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படுக்க தொடங்கிருச்சு. படுக்க தொடங்கினது மாத்திரமல்ல, கடைசியாக சபை அடுத்த தலைமுறை என்ன ஆகுமோ என்று நினைக்கிற அளவுக்கு படுக்க தொடங்கிருச்சு. அடுத்த ஜென்ரேஷனும் என்ன ஆகுமோன்னு தெரியாது. அதான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், இப்படி படுத்து கொண்டிருக்கிற சபையைத்தான் கர்த்தர் எழுப்புவார். படுத்து கொண்டிருக்கிற காலத்தில் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுப்பார். அந்த அழைப்பை இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் ஆரம்பித்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். இந்த எழுப்புதலை குறித்து பேசும்போது ஏலி படுத்து கொண்டிருந்தான், சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். ஏலியை எழுப்ப முடியவில்லை, கர்த்தர் சாமுவேலை எழுப்புகிறார். சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். அது என்ன அர்த்தம்? அது ஒரு காலிங். யாரை எழுப்புறாரு? சாமுவேலை எழுப்புகிறார். எழுப்புதல் ஏன் வருது? ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்கு நிலைமை. சாமுவேலும் படுத்துட்டான் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு காலகட்டத்தில் ஊழியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, நான் சொல்லுவேன், நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு கோபமாக இருக்குது, ஆனாலும் அதான் நிஜம். நமக்கு முந்தின தலைமுறைக்கு உள்ளவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதெல்லாம் விசுவாசம், நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சி, எப்படி முழங்காலில் நிற்கணும், எப்படி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும், இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லி கொடுத்தோம்? நல்லா படிக்கணும், படித்து நல்லபடியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். படிக்கக்கூடாதா? படிப்பை விட அழைப்பு ரொம்ப முக்கியம், படிப்பை விட ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நாம் இன்றைக்கி படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம், அது ஊழியமாக இருக்கட்டும் உலக பிரகாரமாக இருக்கட்டும். அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த உடனே ஆவியோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. படுத்தாச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை படுத்துருச்சு. ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சி, ஊழியத்தினுடைய தேவை சந்திக்கப்படுவதற்கு 2 தலைமுறைக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, விசுவாசத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க.
போன தலைமுறையில் என்ன சொல்லி கொடுத்தோன்னா எப்படி பிளான் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம், எப்படி எம்பிஏ முடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம், முடித்து அந்த திட்டங்களை எப்படி சபைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம். நம்ம நினச்சிக்கிட்டோம் சபை வளர்ந்துருச்சின்னு, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருச்சின்னு, வளரல, படுத்துருச்சு. என்ன சொல்கிறீங்க, எப்படி படுத்துச்சுன்றீங்க? முன்னே விட சர்ச்சு வளர்ந்துருக்குது, நிறைய சபைகள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது, நிறைய சபைகள் வந்து இன்றைக்கி ஊழியக்காரர்கள்லாம் நிறைய உருவாகி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி படுத்துருச்சுன்னு சொல்கிறீங்க? எண்ணிக்கை அதிகமாகிறதுனாலே எழுப்புதல் என்று சொன்னால், நம்மளை விட அரசியல்வாதிகிட்ட தான் எழுப்புதல் ஜாஸ்தி, அவங்ககிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தி, நம்மளை விட சினிமா நடிகங்கிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தி. எண்ணிக்கையை வைத்து எழுப்புதலை கணக்கு பண்ணக்கூடாது. எழுப்புதல் என்பது வேறு. இன்றைக்கி எழுப்புதலுக்கே நிறைய பேருக்கு விளக்கம் தெரியல. எழுப்புதல்னால் என்ன? 10,000 பேர் கூட்டத்துக்கு வந்தாங்க, பெரிய எழுப்புதல். 10,000 பேர் ஒரு கூட்டத்துக்கு வந்து எழுப்புதல்னா, நீங்கள் போய் பாருங்கள், சில பாப் மியூசிஷியன்ஸ் பாடும்போது லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடுறாங்க. அப்போ நம்மளை விட அவன் தான் எழுப்புதலுக்கு ரொம்ப ஆளாக இருக்கிறான்னு வச்சுக்கோ. சினிமா நடிகன் ஒரு இடத்துக்கு வந்தானா 50,000 பேர் வராங்க, அப்போனா இதுக்கு பேர் எழுப்புதல் ஆகிடுமா? எண்ணிக்கை எழுப்புதல் அல்ல, அதை குறித்து கர்த்தர் சொல்லவும் இல்லை. எழுப்புதல் என்பது வெளியே இருந்து சபைக்குள்ளே வராது, சபைக்கு உள்ளே இருந்து தான் எழுப்புதல் வெளியே போகும். இதுவே நமக்கு தெரியல. பெரிய பெரிய கிரவுண்டில் கூடி 50,000 பேர் ஜெபம் பண்ணால் எழுப்புதல் வரும்னு நினைக்கிறாங்க. 50,000 பேர், 100,000 பேர், 200,000 பேர் கூடின ஜெபம் பண்ணுறதுனால எழுப்புதல் வராது. ஒரு 120 பேர் ஒரு மனமாக உள்ள கூடி ஜெபம் பண்ணனா எழுப்புதல் வந்துடும். அப்போ சபை படுத்து கிடக்கும் போது எழுப்புதல் எப்படி வரும்? ஆவிக்குரிய வாழ்க்கை படுத்திருக்கும் போது எழுப்புதல் எப்படி வரும்? ஒருமினம் இல்லாத 10,000 பேர் கூடி ஜெபம் பண்ணால் எப்படி எழுப்புதல் வரும்? எழுப்புதலுக்கு எது காரணம்? முதல்ல உள்ளப்படுத்திருக்கிறவன் எழுந்திரிக்கணுமே. உள்ள ஒருத்தன் வாசல்லையே படுத்திருக்கிறான். ஏலி எங்கே உட்காந்துருந்தாரோ, ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல் நிலையண்டையிலே தன் ஆசனத்தில். உனக்கு சேரே கிடையாது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது நீ சேரையும் கொண்டாந்துட்ட, உட்காந்துட்ட. உட்காந்தது மாத்திரமே இல்லை, எங்கே உட்காந்துட்ட? வாசலில் உட்காந்துட்ட. அதோட அர்த்தம் என்ன? எவனையும் உள்ளே போகிறதில்லை, உள்ளே போக விடாமல் ஒருத்தரையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ போக விடாமல், பரலோகத்துக்கு போக விடாமல் தடையாக உட்கார்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. இது உட்காந்துட்டு என்ன பண்ணுது? எவனையும் உள்ளே விட மாட்டேங்குது. அங்கே உட்காந்துக்கிட்டு கதை பேசுறது. அவ ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அண்ணாள், அவ பாவம், அவ கஷ்டத்தில் இருதயத்த தேவ சமூகத்தில் ஊற்றி ஜோம் பண்ணுறான். வாசலில் உட்காந்துருக்கிற இவர் பார்வைக்கு எப்படி தெரியுது? அண்ணாள் குடிச்சிட்டு வளர்ற மாதிரி தெரியுது. போய் கேட்குறாரு, எது வரைக்கும் குடித்து வெறித்திருப்பாய்? இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஊழியங்களுடைய நிலைமை. விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் படுத்திருக்கிற நிலைமையிலேருந்து ஏந்திரிச்சா தான் எழுப்புதல் வரும். இன்றைக்கி அசம்ஷனில் அடித்து விடுற தீர்க்கதரிசிகள் ஜாஸ்தி. ஏலி அசம்ஷனில் அடிக்கிறார், அண்ணால் வாய் அசைகிறத பார்த்த உடனே உளறான்னு நினச்சிக்கிட்டார். போய் சொல்கிறார், ஏமா இப்படி குடிச்சிட்டு இருக்கிற? உடனடியாக அண்ணால் சொல்கிறார், இல்லை ஆண்டவனே, என் வேதனை பெருசு. உடனே ஏலி சொல்கிறார், கர்த்தர் உன் அங்கலாய் போய் கேட்பார், போ. உடனே இம்மிடியட்டாக, இப்போ தான் சொன்னான் பேலியாளின் மகளேன்னா, அடுத்து சொல்கிறான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஊழியர்களுடைய நிலைமை. விசுவாசி நல்லா புரிஞ்சுக்கணும், படுத்திருக்கிற ஊழியக்காரனை நம்பி நீ ஓடிக்கிட்டுருக்கிற, இன்ஸ்டண்ட்டாக அடிக்கிற ஊழியக்காரனை நம்பி நீ ஓடிக்கிட்டுருக்கிற, உன் முகத்தை பார்த்த உடனே சொல்கிற தீர்க்கதரிசி, அதுலேயும் போஸ்டர் போடுறான், முகத்தை பார்த்தவுடன் உள்ளதை உள்ளபடி சொல்வாரான் தீர்க்கதரிசி. விசுவாசிக்கு தெரியல, பார்க்காம சொல்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். பார்த்து சொன்னால் அதுக்கு பேர் குறி சொல்லுதல். குறி சொல்கிறவங்கிட்ட போய் பாருங்கள், கையை பார்த்து சொல்லுவான், சீட்டை பார்த்து சொல்லுவான், அல்லது எதையாவது ஒன்று பார்த்து சொல்லுவான். அவன் கேட்பான், எதாவது ஒன்று சொல்லுங்கள், அதை வச்சத்தான் அவனால் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு பேர் குறி சொல்லுதல். ராஜா ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அவனை இவன் பார்க்கவே இல்லை, என்ன வியாதின்னு கூட தெரியாது, பார்க்காமையே சொல்கிறான், எலியா அவன் பிழைக்க மாட்டான்னு போய் சொல்லு. மேகமே தெரியாது, அவன் சொல்லுவான், மழை வரப்போது வீட்டுக்கு போகும்பான். பார்க்காம சொல்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். பார்த்து சொன்னால் குறி சொல்லுதல். இதுவே இன்றைக்கி விசுவாசி தெரியல, அவனை நம்பிட்டு தெரியுது. அந்த மாதிரி ஆட்களை நம்பிட்டு அவன் யார்? அவன் வாசலில் உட்காந்துக்கிட்டு யாரையும் உள்ளே போக விடாதவன். அவன் யார்? படுத்து கிடக்கிறவன். அவன் யார்? அடுத்த தலைமுறையை படுக்க வச்சிருக்கிறவன். அவனுக்கு அதையே சொல்லி கொடுத்துட்டான்,
நீயும் படு சாமுவேல். என்னங்க சொல்கிறீங்க? படு சாமுவேல், நானும் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன். அது பாருங்கள், அந்த வசனம் வாசிங்க. ரெண்டு சாமுவேலின் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலை படுக்க சொல்லியிருக்கிறார் ஏலி. சாமுவேலும் படுத்துட்டாரு, ஆனால் ஒன்று தெரியல, விளக்கு அணைந்து போகும் முன்னே. அதில் என்னங்க தப்பு இருக்குது வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் 20 வசனம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அணையவே கூடாது. லேவி ராகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 2 வசனம் வாசி. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. எரிந்து கொண்டிருக்கும்படி இல்ல, என்ன போட்டிருக்கு? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. ஆல்வேஸ், எப்பவும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். விளக்கு அணைஞ்ச போது ஊழியக்காரன் படுத்துட்டான், அடுத்த தலைமுறையை படுக்க வச்சுட்டான். இந்த நிலைமையில் எப்படி எழுப்புதல் வரும் யோசித்து பாருங்க. விளக்கு என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. இயேசுநாதரே சபைக்குள்ள இல்லை போங்க, காட்ஸ் பிரசன்ஸே இல்லை. விளக்கு அணைந்து போகும் முன்னே அதில் எண்ணெய் இருக்கணும், இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெய் இருக்கணும். இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெய்னா ஊழியக்காரனுடைய தியாகம், அதில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் மகிமை. அதோட இயேசு கிறிஸ்து விளக்கை கழித்து தண்டின் மேல் வைக்கணும். தண்டுனா ஊழியக்காரன் பைபிளில் இருக்கு, சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்குது, அப்புறமா போய் வாசிச்சு கொள்ளுங்க. அப்போது வசனம் தெளிவாக சொல்லுது, சபையில் விளக்கு இல்லை, அணைஞ்சு போச்சு, அணைகிற நிலைமையில் இருக்குது. அணைந்து போக முன்னே ஊழியக்காரனும் படுத்துட்டான், அடுத்த தலைமுறையும் படுத்துருச்சு. எப்படி எழுப்புதல் வரும், என்ன நடக்கும், ஏன் எப்படி எழுப்புதல் வரும், இன்றைக்கி தான் நிலைமை. பல இடங்களிலே எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுறது தப்பே கிடையாது, ஜெபம் பண்ணணும். ஒரு கூட்டம் சொல்லுது அதெல்லாம் எழுப்புதல்லாம் வராதுங்க, ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டுங்கிறது, அப்படிலாம் கிடையாது. எழுப்புதல் வருதோ இல்லையோ நாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம் ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் பதில் கொடுத்து எழுப்புதலை கட்டளையிடுவார். நாம் விடாமல் ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. ஏன்னா 120,000 பேர் இருக்கிற ஊருக்கே ஆண்டவர் பரிதபித்தார் நினிவேக்கு. இப்போ கோடிக்கணக்கான உலகம் ஃபுல்லாக இருக்கிறோம். முடிவு வரப்போகுதுன்னு சொல்கிறோம், இயேசுநாதர் வரப்போகிறாருன்னு சொல்கிறோம். உலகம் முழுக்க ஜனங்க பாவத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக உனக்கு எனக்கு ஒரு பாரம் வரணும். உங்கள் சொந்தக்காரங்களை பற்றின பாரமாவது உங்களுக்கு வரணும். இன்னும் உங்கள் சொந்தக்காரங்களை ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் கணவன் ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், பெற்றோர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வருக வந்தால் இவங்க நிலைமை என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த பாரம் வரணும். வரணும்னா அப்போ கண்டிப்பாக எழுப்புதல்னு ஒன்று வந்தால் நல்லது. அட்ட ஸ்டெச்சில் ஆண்டவர் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார். ஒரு எருசலேமிலிருந்து புறப்பட்ட தீ உலகத்தின் கடைசி பரியந்தம் வந்துச்சு. அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் புறப்பட்ட தீ உலகத்தின் கடைசி பரியந்தமும் வந்துச்சு அசூசா ஸ்ட்ரீட்டில். அதே மாதிரி இப்போவும் வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன் அந்த எழுப்புதல் இங்கே ஆரம்பிக்கக்கூடாது? ஏன் அந்த எழுப்புதல் மதுரையில் இருக்கக்கூடாது? ஏன் அந்த எழுப்புதல் நம்ம சபையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடாது? ஏன் அந்த ஒரு 120 பேர் நம்ம சபையில் இல்லையா? நமக்கு அந்த பாரம் வேணும். முதல்ல என்ன எடுங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க, எழுப்புதலை கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணுறது. இன்னொன்று, என்ன எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்கன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தக்கூடாது? அதுக்கு நம்ம கொஞ்சம் காரியத்தை சரி பண்ண வேண்டி இருக்கிறது, அவ்வளோதான். ரிவைவலுக்கு ஆண்டவர் ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறார். அவன் பைபிள் சொல்லுது, திறப்பில் நிற்கவும் ஓட்டையை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒரே ஒரு மனுஷன். அந்த மனுஷன் கிடைச்சா போதும், கர்த்தர் பயன்படுத்திடுவார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு எரேமியா போதும், சமஸ்த எகிப்துக்கு ஒரு மோசே போதும், ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திடுவார், எழுப்புதலை கொண்டாந்துருவார். ஆனால் இன்றைக்கி நாம் அந்த இடத்துல இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது
இப்போ ஒரு பெண்டிகாஸ்டல் பாரம்பரியம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் பாரம்பரிய சபையாரை பார்த்து பாரம்பரிய சபையார் பாரம்பரிய சபையாருன்னு நீங்கள். இப்போ நம்ம யார்? பெந்தவாஸ்திய பாரம்பரியம். வர்றது, கொஞ்ச நேரம் துதிக்கிறது, ஒரு மூணு பாட்டை பாடுறது, ஆவியில் நிறைஞ்சு கொஞ்ச நேரம் கைத்தட்டுறது. அவன் கொட்டை நிறுத்தினானா உங்கள் ஆவியும் நின்றுடும். அவன் நல்ல ட்ரம் அடித்தா ஆவியும் வரும். கொட்டடிச்சு வர ஆவிக்கு பேர் பர்சுத்தாவியில் கொட்டாவி. ஆமாம், அவன் நிறுத்தினவனே நீங்களும் நிறுத்திடுறது. அப்புறம் கேட்கணுமேனு ஒரு 45 நிமிஷம் நினச்சி வசனத்தை கேட்குறது. அப்புறம் முடிஞ்ச உடனே கிளம்பி செருப்பை போட்டுட்டு போகிறது. என்ன மாற்றம்? யாரோ ஒன்று ரெண்டு பேர்த்த கத்தர் பேசுகிறாரு, அது வேறு விஷயம். பெரிய காங்கிரிகேஷன், என்ன மாற்றம் இருக்குது எனக்குள்ளே? என்ன, நான் திரும்பி போகும்போது வாட் இஸ் மை டேக் அவே? நான் திரும்பி வந்துட்டு போகும்போது என்ன நான் எடுத்துக்கிட்டு போனேன் வீட்டுக்கு? ஸ்கூலுக்கு போயிட்டு பையன் வந்த உடனே முந்தையெல்லாம் கேட்பாங்க, ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்கேஜி போயிட்டு வந்தோடனே கேட்பாங்க, யூகேஜி போயிட்டு வந்தோடனே கேட்பாங்க, என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? பாபா பிளாக் ஷீப். என்ன பாடு? அடுத்து கேட்பாங்க மறுநாள், இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ரிங்கா ரிங்கா ரோசஸ். எங்கே பாடு? 10வது போயிட்டு வரும்போது இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டிங்கன்னா, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கும் பழக்கமாயிருச்சு, அவனுக்கும் பழக்கமாயிருச்சு. அப்படியே மீறி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டா, என்னமோ சொன்னாங்க, நீங்கள் சும்மா இருங்க, போய் காப்பி எடுத்துகிட்டு வாங்க அம்மா. ஏன்? ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ரொட்டீன் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் சபைக்கு போயிட்டு வரும்போது டேக் அவே. இன்னைக்கு கர்த்தர் பேசினார், இடைப்பட்டார், இதை செய்ய சொன்னார், அதை செய்ய சொன்னார். 10 வருஷம் கழிச்சு கர்த்தர் என்ன பேசினார்? பேசினார். என்ன பேசினார்? பேசினார். தலைப்பு வசனம் என்னடா? ஏதோ ஒன்று கொடுத்தாரே. அவன் கேட்டு வெளியே வரவனே சொல்கிறான். தலைப்பு வசனம் என்னடா சொன்னார்? என்னமோ சொன்னார். எதை பற்றி பேசினார்? நல்லா பேசினார். கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட தெரியாது. சரி, என்ன பாயிண்டாக கொடுத்தாரு? 3 பாயிண்ட் கொடுத்தாரு. அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான், பாஸ்டர் 3 பாயிண்ட் கொடுப்பாரு, ரத்னபால் பாஸ்டர் 7 பாயிண்ட் கொடுப்பாரு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் இவ்வளோ தான் கொடுப்பாரு. ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பாயிண்ட் கொடுத்தாருங்கிறது வேறு விஷயம், அவனுக்கு தெரியாது. எங்கடா போயிட்டு வந்தேன்? அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அண்ணன் என்னடா பேசினார்? செம்மையாக பேசினார். என்னடா பேசினார்? போட்டு அவங்க அவங்கள நீங்கள் திட்டி தீத்தாரு பாருங்க. டே, என்னடா பேசினார்? அட்டி எல்லாரையும் நவுத்தி எடுத்தார். கடைசி வரைக்கும் என்ன பேசினார்னு அவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது ஏறலை, அவன் மண்டையில் அது போல. தேர் இஸ் நோ டேக் அவே. திருப்பி எடுத்துட்டு போல, எழுப்புதல் இல்லை. சபைக்குள்ளே வசனம் கிரியை செய்யணும், விளக்கு எரியணும். விளக்கு எரியாமல் வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வராது. ஒவ்வொரு வாட்டி போய் வந்து உட்காரும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்றைக்கி என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஒருவர் வாட்டியும் கர்த்தர் பேசணும், அதுக்குத்தானே வரோம். கர்த்தர் பேசாமல் ஒரு இடத்துக்கு சும்மா வந்துட்டு போனால், பையனை பார்த்துருக்கீங்களா, பஸ் ஸ்டாண்டில் நிற்பான். பையன் பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், என்னடா இங்கே நிற்கிற, சும்மா தான். இல்லை, அவன் எதுக்கு நிற்கிறாங்க? சும்மா தான். ஆனால் அவன் ஒரு காரணத்தோடு தான் நிற்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? சும்மா தான். ஏண்டா இந்த பக்கம் வந்த? சும்மா தான். அதே மாதிரி விசுவாசியை கேளுங்க, என்ன நிக்கி? சும்மா தான். சர்ச்சுக்கு வந்துட்டு போனான். என்ன கத்தர் பேசினார்? பேசினார். நடுவில் பிள்ளை அழுதுச்சு, கவனிக்கல. இன்றைக்கி யாருக்குமே அந்த விளக்கு இல்லை, எரியல, அணைஞ்சு போகிற நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அப்புறம் எப்படி எழுப்புதல் வரும்? ஒரு பக்கம் ஏலி படுத்து கிடக்கிறாரு, ஒரு பக்கம் சாமுவேல் படுத்து கிடக்கிறாரு, ஒரு பக்கம் விளக்கு அணைய போது, இதுக்கு நடுவில் எப்படி எழுப்புதல் வரும்? இதையெல்லாம் சரி பண்ணால் தான் எழுப்புதல் வரும். இப்போ வருது பாருங்கள், ஒரு அழைப்பு ஒன்று வருது பாருங்கள், வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 3:8 வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3வது விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். நல்லா கவனிங்க. கர்த்தர் யாரை கூப்பிட்டாரு? சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே சாமுவேல் யார்கிட்ட போனாரு? ஏலிகிட்ட போய் என்ன சொல்கிறாரு? என்னை கூப்பிட்டீரேன்றார். இந்த சாமுவேல் யார் தெரியுமா உங்களுக்கு? சாமுவேல் யார் தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:24 வாசிங்க.
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. பிள்ளை இன்னும் எப்படி இருக்குது? குழந்தையா இருக்கு. பால் மறக்க பண்ணின பின்பு, பால் மறக்கிறதுனா அது நிறுத்தல, இவளை என்ன பண்ணிருக்கிறா? மறக்க பண்ணின பின்பு. என்ன வயசு இருக்கும் நினைக்கிறீங்க பிள்ளைக்கு? பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னு இருக்கு. பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? பிள்ளை குழந்தையாயிருந்தது. என்ன வயசு இருக்கும்? ஒரு ஒரு வயசு, ரெண்டு வயசு, மிஞ்சி போச்சுன்னா மூணு வயசு. பிள்ளை பால் கொடுக்கறத பொறுத்து. இப்போல்லாம் யாரும் கொடுக்கறதில்ல, அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா நடந்துட்டு வந்தே பால் குடிப்பாண்டாம்பாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்புறம் பிள்ளை குழந்தையாக இருந்தது. ஒரு 3-4 வயசுன்னு கூட வச்சுக்கோங்களேன், பிள்ளை இன்னும் எப்படி இருக்குது? குழந்தையாக இருந்தது. கொண்டாந்து எப்போ விட்டாங்க ஆலயத்துக்குள்ளே? குழந்தையாக இருக்கும்போது விட்டாங்க. இப்போ பிள்ளை எப்படி இருக்குது வாசிங்க, 26வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவனோ பெரியவனாக வளர்ந்து. பெரியவனாக வளர்ந்து. இப்ப பையன் எப்படி ஆயிட்டான்? நல்ல பெரியவனா வளர்ந்துட்டான். டீனேஜ் ஆயிடுச்சு. குழந்தையா ஆலயத்துக்குள்ள வந்தான். யார் கையில தான் இருக்கிறான்? ஏலியின் கையில தான் இருக்கிறான். அங்கதான் வளர்றான். இப்ப எப்படி வளர்ந்துட்டான்? பெரியவனா வளர்ந்துட்டான். யோசிச்சு பாருங்க, பெரியவனா குழந்தையா வந்து ஆலயத்துல பெரியவனா வளர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷம் எங்க இருக்கிறான்? ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிறான், வேற எங்கேயும் போல, அங்கே இருக்கிறான். ரெண்டாவது, அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? ஏலி கிட்ட இருக்கிறான். ஏலி யாரு? அன்னைக்கு இஸ்ரவேல்ல இருக்கிறதுலே நம்பர் 1 ஊழியக்காரன். அவன் தான் பிரதான ஆசாரியன். லேவி கோத்திரத்தில் பிரதான ஆசாரியன். ஆசாரியன் கூட இல்லை, பிரதான ஆசாரியன். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, த டாப் மோஸ்ட் ஊழியக்காரர்கிட்ட இருக்கிறான். எத்தனை வருஷமா இருக்கிறான்? குழந்தையிலேருந்து அங்கேயே தான், அவர்கிட்டே தான் வளர்றான். இப்போ இத்தனை வருஷம் ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட வளர்ந்துருக்கிறான். ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட அசோசியேட் ஆக இருக்கிறான். ஏற்கனவே வாசித்தோம் 3வது அதிகாரத்தில் அந்த 3வது வசனத்தில், விளக்கு அணைந்து போகும் முன்னே படுத்துக்கொண்டான். எங்கே படுத்துருக்கிறான்? விளக்கு இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்துருக்கிறான். போஸ்டிங், நல்ல போஸ்டிங். அதுக்கு மேலே அந்த சர்ச்சில் இடமே இல்லை. அதான் இருக்கிறதுலையே பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா அதுக்கு மேலே மகா பரிசுத்த ஸ்தலம், உள்ளே போக முடியாது. இவன் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டான். அவ்வளோ தூரம் வளர்ச்சி இருக்கு. ஒரு ஊழியக்கார்ட்ட இருக்கிறாரு, நல்ல ஊழியக்கார்ட்ட இருக்கிறாரு, ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேல் எங்கே போனான்? ஏலியின் இடத்துல போனான். அது கர்த்தருடைய சத்தம்னு யாருக்கு தெரியல? சாமுவேலுக்கு தெரியல. பாருங்கள், எத்தனை வருஷம் சர்ச்சில் இருந்திருக்கிறான், ஊழியக்காரங்கிட்ட இருந்திருக்கிறான், ஊழியம் பண்ணியிருக்கிறான். ஊழியத்துலேயும் டாப் மோஸ்ட் போஸ்ட், அடுத்த லெவல் ஆசாரியனுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறான். இவ்வளவு இருந்தும் கர்த்தருடைய சத்தம் என்னன்னு யாருக்கு தெரியல? சாமுவேலுக்கு தெரியல. கர்த்தரே சாமுவேல் சாமுவேல்னு கூப்பிட்டா சாமுவேல் நேராக போய் எங்கே நிற்கிறாரு? ஏலிக்கிட்ட போய் நிற்கிறார். என்னை கூப்பிட்டீரே. இதுதான் இன்னைக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய நிலை. சபைக்கு வரோம் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் பெருமை இருக்குது. நான் சபை ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது? ஒரு பெருமை. ஃபஸ்ட்டு கர்த்தர் இதுக்கு, பாஸ்டர் இதுக்கு அடிக்கல் நாட்டினதுலேருந்து நான் இருக்கிறேன். எனக்கு பாஸ்டர் 25 வருஷமாக தெரியும். இந்த ஊழியத்தை 30 வருஷமாக தெரியும். கர்த்தருடைய சத்தம் என்னான்னு தெரியுமா? உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? இது வரைக்கும் கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரா? கர்த்தருடைய சத்தம் என்றைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் எங்கிட்ட பேசியிருக்கிறார். எப்படி? பாஸ்டர் வழியாக பேசினார், இல்லைன்னு நான் சொல்லலை. வசனத்தின் வழியாக பேசினார், இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் ஒரு லெவல். கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு பைபிளில் 7 லெவல் இருக்குது. 7 லெவலில் கடைசி லெவல் கழுத வழியாக பேசுவார். அதுக்கு அடுத்த லெவல் சொப்பனத்தின் வழியாக பேசுவார். அதுக்கும் அடுத்த லெவல் தரிசனத்தின் வழியாக பேசுவார். அதுக்கும் அடுத்த லெவல் தீர்க்கதரிசி வழியாக பேசுவார். அதுக்கும் அடுத்த லெவல் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாக பேசுவார். அதுக்கும் அடுத்த லெவல் முகமுகமாய் பேசுவார். 7 லெவல் இருக்குது கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு.
இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க? இன்னும் கழுதை பேசிச்சு, வசனம் பேசிச்சு, தரிசனம், சொப்பனம், ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட போனேன், இப்படியே தான் உட்காந்துருக்குறீங்களே, கர்த்தரோடு கூட பேசுகிற அனுபவம் இருக்குதா? அப்படி வந்தால் தான் எழுப்புதல் வரும். சாமுவேலை கர்த்தர் எழுப்புறாரு, எழுப்புதலுக்கு கூப்பிடுறாரு, ஆனால் அது கர்த்தருடைய சத்தம்னு யாருக்கு தெரியல? சாமுவேலுக்கு தெரியல. இத்தனை வருஷம் இருந்த அப்புறம் என்ன பிரயோஜனம்? எது கர்த்தருடைய சத்தம் நமக்கு தெரியுமா? தெரியாது. கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? தெரியாது. வசனம் சொல்லுது, வருக வரபோது, வருக வரும்போது என்ன சவுண்டு உங்களுக்குலாம் கேட்கும்? நல்ல சவுண்டா? எக்கால சவுண்டு சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவீங்களா? இன்னும் சவுண்டா? நீங்களாம் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எக்கால சவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கரெக்ட் தானே? மாற்றம் இல்லையே, மாற்று கருத்து இல்லையே. ஆ, வாசிங்க. ஒன்று தசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. இறங்கி வருவார். வர சவுண்ட்ல முதல் சவுண்ட் என்ன சவுண்ட்? அங்க மூணு சவுண்ட் இருக்கு, அந்த வசனத்துல மூணு சவுண்ட் இருக்கு. கர்த்தருடைய வருகை போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல மூணு சவுண்ட் கேட்கும். ஒன்னு, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ரெண்டாவது, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். மூணாவது, கடைசியா, தேவ எக்காலத்தோடும். இது மூணுத்துக்கும் மூணு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. ஏன் மூணு சவுண்டு கத்தர் ஒரு நிமிஷத்தில் போடுறாருங்கிறதுக்கு விளக்கம் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறது எந்த சவுண்டுக்கு? எந்த சவுண்டுக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சவுண்டு இருக்குது, அதை பற்றி தெரியுமா ஏதாவது? என்னைக்காவது வெயிட் பண்ணியிருக்கிறீங்களா அதுக்கு? முதல் சவுண்டே கத்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஃபஸ்ட்டு சவுண்டே கர்த்தருடைய சவுண்டு தான். ஏன் கர்த்தருடைய சவுண்டு போடுறாரு? அது ஒரு தனி செய்தி, அதை விட்டுருவோம், இப்போ எடுக்க முடியாது. நான் வந்து சபைக்கு ஒரு ஒரு விளையாட்டாக சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். மூணு சவுண்டு, முதல் சவுண்டு என்ன சவுண்டு? கர்த்தருடைய சவுண்டு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. இது யாருக்கு தெரியுமா? இது யாருக்கு? எப்போ வருக வரும் அப்படின்னு காத்து எதிர்பார்த்துருக்கிறவனுக்கு. கர்த்தர் வந்து ஒரு ஆரவார சவுண்ட் ஒன்று போட்டு, நான் வந்துட்டேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள்னு சொன்னவனே இவெல்லாம் கிளம்பி உடனே போயிடுவான். ஏன்னா இவனுக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறவன். ரெண்டாவது ஒரு சவுண்டு இருக்குது, அது என்ன சவுண்டு? பிரதான தூதனுடைய சவுண்டு. இது யார் தெரியுமா? சபைக்கு வருவாப்பில், ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, மென்டலி ஆப்சண்ட்டு. இங்கே வந்து உக்காந்துருக்கோம், பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சனா இல்லையான்னு தெரியலையே. இவரை வரும்போது பூட்டிட்டு வர சொன்னால் இந்த ஆள் பூட்டினானா இல்லையான்னு தெரியலையே. ஏன்னா இந்த அம்மாவுக்கு அந்த வீட்டுக்கார மேலே நம்பிக்கை இருக்காது. கேஸ் ஆஃப் பண்ணமா இல்லையான்னு தெரியலையே. இங்கே உக்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவர் யோசிச்சுட்டே இருப்பார், இவர் எப்போ முடித்தார்னா போய் ஒரு ஃபோன் கால் பண்ணணும், அந்த கிளைண்ட்டை பார்க்கணும், எல்லாம் உட்காந்து இங்கே யோசிச்சுட்டே இருப்பான். இவனுக்கு தான் அந்த பிரதான தூதனுடைய சவுண்டு. தூதன் சொல்லுவான், பரிசுத்தமாகவும் வாழ்ந்து தொலைக்கிற, சபையில் உட்காந்து வேற என்னமோ யோசிக்கிட்டு இருக்கிற, வந்து தொலை, வருக வருது, வருவா, எழுந்திருப்போ, போய் தொலை. முதல்ல ஒரு குரூப் போயிருச்சு ஆரவார சட்டத்தில், கூடவே ஓடு ஓடு ஓடும்பா. மூணாவது ஒரு சவுண்டு இருக்கு, அது என்ன சவுண்டு? அவன் இது யாருக்கு தெரியுமா? வந்த உடனே அப்படியே உட்காந்துருப்பான். இங்கேருந்து பாஸ்டர் என்ன சவுண்டு போட்டாலும் முடிக்க மாட்டான், ஒன்றும் கேட்காது. அதுலேயும் கிருபையாக செவ்ரு பக்கமாக சாஞ்சி உட்காந்துருவான். பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக செவ்ரு பக்கமே போடல பாருங்க, ரெண்டு பக்கமும் கேப் விட்டுருக்காரு. ஒரு வயலும் எங்கே நீ சாயப்படாது, நேராக தான் நிற்கணும். செவ்ரு பக்கமாக சாஞ்சி உட்காந்துருப்பான். முதல் பேட்சும் போயிடும், ரெண்டாவது பேட்சும் போயிடும், இது படுத்தே கிடக்கும். காதில் எக்கால வச்சு ஊதுவான், பும்னு ஊதி சி ஏந்துரு. எல்லாரும் போய்கிட்டு இருக்கா பாரு, உட்காந்துருக்கா பாரு. சில நேரத்தில் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆராதனை பாஸ்டரின் ஆத்மாவே கத்தரையும் சோத்திரின்னும் போதே பாதி போயிடும். பார்த்துருக்கீங்களா? பாதி கூட்டம் போயிடும். அவெல்லாம் வந்து அவுட் ஸ்டாண்டிங் மெம்பர். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச பிறகு நின்று பேசிட்டு அலாவிட்டு அதுக்கப்புறமா போகிற ஒரு கூட்டம் இருக்குது. மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க தான் வந்து பாஸ்டரை பார்த்து நின்று பேசிட்டு
ஜோமெண்ட்டு அடி போகிற ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் தலைகீழ பார்த்துக்கணும். இதில் இந்த எக்காலம் ஊதுறவன் எவனா முதல்ல வெளியே ஓடுறவன், இல்லை ஃபஸ்ட்டு ஓடி போயிடுவான். இவன் தான் எக்காலம் ஊதுறது, கடைசியாக உட்காந்தே கிடக்கும். இது நான் விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனால் உண்மை என்ன, கர்த்தர் வரும்போது முதல்ல கேட்க போகிற சவுண்டு என்ன சவுண்டு, அவருடைய சவுண்டு தான் ஃபஸ்ட்டு கேட்க போகுது. கர்த்தர் வரும்போது அவர் சவுண்டு கேட்கணுன்னா முதல்ல உங்களுக்கு அவர் சவுண்டு என்னன்னு தெரியணுமா இல்லையா? அவர் சவுண்டு என்னன்னே தெரியாமல் எப்படி உங்களுக்கு அது கேட்கும்? அவர் சவுண்டு என்னன்னு கேட்டிருக்கணுமே நம்ம. இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நேரில் வந்து நின்னா இந்த குரல் கேட்டதுக்குல்ல கேட்டது, அதுக்கும் வந்து நிற்கிற ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது இல்லை. ஃபோனில் சிலர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க, இந்த அழகான குரலுக்கு ஒரு அழகான முகம் இருக்கும் நினச்சிருப்போம். குரல் குயில் போல் இருக்கிறது, வருகிறது எப்படி மயில் போல் இருக்கும் என்று நினைத்து பார்த்தால் அது எதிரிலையும் குயில் போலவே இருக்கும். இவனுக்கு நம்பவே முடியாது இந்த குரலுக்கு இந்த உருவமா. நாகர்கோயிலுக்கு ஒரு நாள் மீட்டிங் போயிருந்தேன், போனபோது அந்த பாஸ்டர் என்னை பார்த்ததில்லை. போய் ட்ரெயினில் இறங்கிட்டேன், கூப்பிட வேண்டிய வர பாஸ்டர் வரவே இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். தூரத்துலேருந்து ஒருத்தர் இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் இப்படி போகிறாரு பார்க்குறாரு போகிறாரு பார்க்குறாரு, நானும் அவரை பார்க்குற திரும்பிக்கிறேன். ஏன்னா வேற யாராக இருந்தால் அவர் வந்து ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு நிற்கிறார். இவர் யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படி பொறுமையாக நடந்து அப்படி பக்கத்தில் என்னை கிராஸ் பண்ணும்போது ப்ரைஸ் த லார்ட் அப்படின்ட்டு போகிறார். நான் திரும்பி அல்லேலூயா அப்படின்னேன், திரும்பி வந்துட்டார் பாஸ்டர் ப்ரைஸ் த லார்ட். அவர் என்னை பார்த்ததில்லை, நான் சொல்கிற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததில்லை அவர் என்ன. நான் கேட்டேன், ரொம்ப நேரமாக அங்கேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே. அவர் சொன்னார், ஃபோனில் உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாஸ்டர். அப்போ என்ன அர்த்தம், நேரில் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம். சில நேரங்களில் நாம் நினைக்கிற மாதிரி எதிரில் இருக்காது. அப்போ இந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கேன், ப்ரைஸ் த லார்டுங்கிறதுக்கு நான் திருப்பி அல்லேலூயான்னா ஆ இந்த குரல் தான் அது, நான் பார்க்கல இந்த குரல் அந்த குரல், நீங்கள் தான் அதுவா? நான் உங்களை பார்த்தா அப்படி அடையாளமே தெரிலிங்க, குரலை வச்சு தான் கண்டுபிடிச்சேங்கிறான். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத இயேசுவை, வரப்போகிற தேவனை, மத்தியாகாயத்தில் சந்திக்க போகிறவரை சந்திப்பதற்கு முதலாவது வரக்கூடிய சத்தம் கர்த்தருடைய சத்தம். முதல்ல அந்த சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவமாக இருக்கணுமே. இதை தாண்டி நிறைய அனுபவம் இருக்குது, ஆவிக்குரிய அனுபவம். என்றைக்காவது கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒரு சிலரை தவிர கொஞ்சம் பேர் கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நாம் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சத்தம் நமக்கு வந்திருக்குதா? எத்தனை வருஷம் சர்ச்சில் உட்காந்துருக்கோம், ஊழிய அனுபவம் ஆவிக்குரிய அனுபவம் இத்தனை வருஷம் இருக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக இருக்கிறோம், ஆனால் கர்த்தரை தெரியாது. அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:7 வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். இத்தனை வருஷம் சர்ச்சில் இருக்கிறான், ஊழியம் பண்ணியிருக்கிறான், ஒருத்தருக்கு அசோசியேட்டா இருக்கிறான், குழந்தையிலிருந்து இருக்கிறான், ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தரை இன்னும். இதுதான் இன்னைக்கு நிலைமை, சபையினுடைய நிலைமை. ஏன் எழுப்புதல் இல்லை? சபையில் இருக்கிறோம் ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று விட்டேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அவர் அறிகிற அறிவு இல்லை. நீங்க கர்த்தர் யாருன்னு தெரியாது பாருங்க, சபைக்கு தெரியல. உங்களுக்கு என்ன கர்த்தரை தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், சரி, சிலுவையில் அடிக்கப்பட்டார், சரி, அதற்கு பிறகு அவர் எனக்காக மரித்தார், அப்புறம் எனக்காக உயிர்த்தார், அப்புறம் எனக்காக மீண்டும் வருவார். இதை நீங்கள் சொல்ல வேணாம், உலகத்தார் சொல்லுவாங்க. சில அரசியல்வாதிலாம் மேடையில் இயேசுவை பற்றி பேசுகிறார் பாருங்க, நம்மளை விட அழகாக பேசுகிறார், வசனம் கோட் பண்ணிலாம் பேசுகிறாரு, ஏசாயா இப்படி சொல்லுகிறதுன்னெலாம் சொல்கிறார். பார்க்க நமக்கே ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா அவர் இவரே வசனம் நல்லா பேசுகிறாரு, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. இயேசுவை உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சதில்லை உங்களுக்கு. சில ஆட்கள் இருப்பாங்க, கணவர் இருப்பார், அவரை பற்றி அந்த ஊருக்கு கொஞ்சம் தெரியும். கேட்டு பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? தெரியும். எப்படி என்ன சொல்கிறீங்க? அவர் பைக் ஒன்று வச்சுருக்கிறாரு, தட தட தடன் வரும், அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார், அவர் எப்போ முடிய இப்படி வாரி இருப்பார்,
இத்தனை மணிக்கு போவார், இத்தனை மணிக்கு வருவார். இது அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவரை பற்றி ஊருக்கு தெரியாததை யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். நடக்கிற நடையை வச்சே சொல்லும், எங்கள் வீட்டுக்கார் வர்றார். எப்படி சொல்கிறீங்க? அந்த செருப்பு தேய்து பாருங்க. அவரை தவிர வேறு யாரும் அந்த செருப்பை இப்படி தேய்க்கவே முடியாது. சில அம்மா சொல்லும், எங்கள் வீட்டுக்கார் வர்றார். எப்படி சொல்கிறீங்க? புல்லட் சவுண்டு பாருங்க, தட 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 தடன்னு வருது அந்த சவுண்டு, அவருடைய புல்லட் சவுண்டு. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் வர்றார். எப்படி சொல்கிறீங்க? அவர் போட்டிருக்கிற பெர்ஃப்யூம், அந்த வாசனை. இதுதான் ஊராருக்கு தெரியாதது யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் மனைவி. அப்போ மனவாட்டியாக சபைக்கு, மனவாட்டாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருக்கும் தெரியுது தான் தெரியுதுன்னா அது கர்த்தரை அறிகிற அறிவு கிடையாது. யாருக்கும் தெரியாதது, என் தேவனை பற்றி எனக்கு தெரியும், இயேசுவை பற்றி எனக்கு தெரியும். இயேசு எப்போ எப்படி இருப்பார் யோசித்து பாருங்கள். எலியாவுக்கிட்ட தேவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறான். கெபிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த பூமி அதிர்ச்சி கடந்து போகுது, வெளியே வரமாட்டேங்கிறான். பெரும் காற்று வீசுது, வரமாட்டேங்கிறான். அப்புறம் நெருப்பு வருது, வரமாட்டேங்கிறான். மெல்லிய சத்தம் வருது, முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வரான். ஏன்? என் கர்த்தர் இப்போ கோபமாக இருக்கிறாரு, வெளியே போனால் அடிப்பார். எப்போ வெளியே போனால் அவர் அடிக்க மாட்டாருங்கிறதுக்கு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். மெல்லிய சத்தம் கேட்குது, அப்போ எட்டி வெளியே பார்க்குறான். பார்த்து சொல்கிறான், கர்த்தாவே, இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. அதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இன்றைக்கி நம்ம தெரியுமா ஆண்டவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகி போச்சு. தேவ சித்தம் என்னங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நீங்கள் தான் எனக்கு ஜோம் பண்ணி, எதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஜோம் பண்ணி சொல்லணும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரன் வேறு பிடிச்சி வச்சுக்கிறீங்க. உடனே அங்கே ஃபோன் அடிக்கிறது, இங்கே ஃபோன் அடிக்கிறது, அந்த டவருக்கு போகிறது, இங்கே போகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், எங்களை பற்றி என்ன சொல்கிறார், எதுக்குன்ற ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு ஆண்டவர்கிட்டே கேளுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு விசுவாசி ஆகி, இன்னும் கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லையே, கர்த்தர்கிட்ட போய் கேட்குற அனுபவம் இல்லையே. உங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்கள் கர்த்தரோட எப்படி பேசுகிறதுனே தெரியலீங்க. சொல்லி பாருங்கள், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி எங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்படி பேசுகிறதுனே எனக்கு தெரிலங்க. அப்புறம் கேட்பாங்க, இத்தனை வருஷம் என்ன குடும்பம் நடத்துனீங்கன்னு கேட்பாங்க. கேட்பாங்களா இல்லையா? எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுனே எனக்கு தெரியாது. அப்போ கேட்பாங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்கிறீங்க, இன்னுமா தெரியல? சில அம்மாலாம் பாருங்கள், குழம்புல வெண்டைக்காவை போடாது. ஏன்? அவருக்கு பிடிக்காது. அது சொல்லும், அவருக்கு வெண்டைக்காய் போட்டால் பிடிக்காது. இதுதான் மணவாளனை அறிகிற அறிவு. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு குழம்பு வைக்க போகிறேன், அவருக்கு என்ன பிடிக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். என்ன நினைப்பாங்க எல்லாரும்? இதைத்தான் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பிதாவின் சித்தம் என்ன? குமாரன் சித்தம் என்ன? கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்கள். ஏன் நாங்கள் ஜோம் பண்ணி சொல்லணும்? நீங்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராகி சபைக்கு வந்து வசனத்தை அறிகிற அறிவில் வந்து கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டீங்க. இன்னும் தேவ சமூகத்துக்கு போகாமல் ஒரு சிலர் வந்து ஆவிக்குரிய சோம்பேறிகள், உட்காந்து ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, உபவாசிக்க நேரம் இல்லை. பாஸ்டர் வந்து சொல்கிறது, பாஸ்டர் எனக்காக நீங்கள் ஃபாஸ்டிங் போடுவீங்களா? எதுக்கு உங்களுக்கு? நாங்கள் ஏன் ஃபாஸ்டிங் போடணும்? எங்களுக்கு ஃபாஸ்டிங் போடவே நேரம் பத்தலை. எல்லாரும் சேர்ந்து வாங்க, தேசத்துக்கு ஃபாஸ்டிங் போடுவோம்னா நியாயம். சரி, உங்களுக்கு ஃபாஸ்டிங் போடணும், எதுக்கு போடணும்? அமெரிக்காவிலேருந்து ஒரு மாப்பிள்ள வருது, ஓகேவா இல்லையான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நீங்களே கேளுங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஓகேவா இல்லையான்னு ஃபாஸ்டிங் போடுங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அம்மாவை ஜோம் பண்ண சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனை ஜோம் பண்ண சொல்லுங்கள். டே இப்போ ஒழுங்காக ஜோம் பண்ணுறா, இல்லைனா கடைசி வரைக்கும் ஜோம் பண்ண வேண்டி வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாள் நீ ஃபாஸ்டிங் போட்டால் பொழைச்ச, இல்லைனா கல்யாணத்துக்கு அப்புறம் சோறே கிடைக்காது, நீ ஜோம் தான் பண்ணணும். சொல்லி பாருங்க, கல்யாணத்துக்கு மட்டும் அவன் ஜோம் பண்ணுவான் கரெக்டாக. நீங்கள் உடனே ஊழியக்காரரை பிடிச்சிக்கிறது நேராக போய், நீங்கள் தான் எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆவாதான்னு சொல்லணும். கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்துக்கு நீங்கள் வரணும். தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான். இத்தனை வருஷம் ஆகி அதே நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும், ஆண்டவரே உங்கள் சத்தம் என்னான்னு எனக்கு கேட்கணும், உங்களோடு கூட நான் நடக்கணும், உங்களோடு நான் பேசணும், உங்கள் கூட உட்காரணும், உங்கள் சித்தம் என்னென்னு அறியணும், உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிய வேண்டும். இப்படி நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வளர்க்க தொடங்கிட்டீங்கனாலே எழுப்புதல் தானாய் வரும். அல்லேலூயா. ரெண்டாவது, அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம்,
எட்டாவது வசனம் வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. கவனிங்க, ரெண்டாவது இதே வசனம் தான். இப்போ சாமுவேல் போய் யாரை கேட்டார்? யாரை கேட்டார்? ஏலியை கேட்குறாரு. என்ன கேட்டார்? என்னை கூப்பிட்டீரே. சரி, இவர் ஏன் ஏலியை கேட்டார்? இவர் ஏன் ஏலியை கேட்டார்? ஏலியோடைய சத்தமும் சாமுவேல் ஆண்டவருடைய சத்தமும் ஒரே சத்தமா? ஆண்டவர் பேசும்போது ஏலியினுடைய சவுண்டில் பேசியிருப்பாரா? அவர் சவுண்டில் பேசியிருப்பாரா? அவர் சவுண்டில் பேசியிருப்பார். இப்போ ஏன் இவர் போய் ஏலியை கேட்டார்? அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்? அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. அந்த இடத்துல யார் தான் இருக்கிறா? ஏலி மட்டும்தான் இருக்கிறாரு. ஒருவேளை யார் கூப்பிட்ருக்கலாம்? ஏலி கூப்பிட்ருக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் நியாயம், முதல் தடவை நியாயம். அந்த எட்டாவது வசனம் என்ன சொல்லுது? மூன்றாம் விசை. முதல் தடவை கூப்பிட்றாரு இவர், ஒருவேளை டவுட், யாருமே இல்லை, ஏலி தான் இருக்கிறாரு. சரி, ஓகே, ஏலிக்கிட்ட போய் என்னை கூப்பிட்டீரே. ஏலி சொல்கிறாரு, இல்லை, போய் படுத்துக்கொள். ரெண்டாவது விசை கூப்பிட்றாரு. இப்போது சாமுவேல் நேராக போய் ஏலிக்கிட்ட கேட்குறாரு. ஏலி சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் கூப்பிடலப்பா, போ. மூணாவது தடவை கத்தர் சாமுவேலே சாமுவேலே என்றார். இப்போவும் எழுந்திரிச்சு போய் எங்கே போகிறாரு? ஏலிக்கிட்ட போய் என்னை கூப்பிட்டீரே. ஒருவேளை ஏலி, நான் உன்னை கூப்பிடல, போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னால், நாலாவது தடவை சாமுவேலே சாமுவேலனாலும் சாமுவேல் எங்கே தான் போயிருப்பார்? ஏலிக்கிட்ட தான் போயிருப்பார். ஏன்னா மூணாவது தடவை ஏலி சொல்லிட்டார். இப்போ கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று அறிந்து அவன் அடுத்து என்ன சொல்கிறான்? கர்த்தர் வந்து நின்று முன்பு போல அதுக்கு என்ன சொல்கிறான்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். ஒருவேளை இந்த தடவை வந்துச்சுன்னா போய் என்ன செய்ய? கர்த்தாவே சொல்லுகிறேன்னு சொல்லி ஏலி சொல்லி கொடுக்குறாரு. ஒருவேளை ஏலி சொல்லி கொடுக்காவிட்டால் சாமுவேல் என்ன பண்ணியிருப்பார்? நாலாவது தடவையும் நேராக ஏலிக்கிட்ட வருவார். என்னை கூப்பிட்டீரே. நாற்பதாவது தடவை கூப்பிடும்போது எங்கே வருவார்? அப்போ என்ன அர்த்தம்? சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியலங்கிறது ஒரு உண்மை. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஏலியின் சத்தமும் சரியாக தெரியல. ஏலியின் சத்தமும் அவனுக்கு என்ன செய்யலை? இது வரைக்கும் ஒழுங்காக அவன் புரிஞ்சிக்கல ஏலியின் சத்தத்தை. ஏலியின் சத்தம் அவனுக்கு தெரிந்திருக்குமானால் கூப்பிடும்போதே அவன் சொல்லியிருப்பான், யாரோ என்னை கூப்பிட்றாங்கன்னு இருப்பான். நான் சொல்கிறது புரியுதா? வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, கணவன் மனைவி பக்கத்தில் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் கிச்சனில் டம்முன்னு ஒரு சவுண்டு வருது. நீங்கள் கணவரை எழுப்பி கிச்சனில் எதுவும் உருட்டினீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் நான் இல்லைமான்னு படுத்துட்டார். திருப்பி ஒரு சவுண்டு, திருப்பி அவர் எழுப்பி, நீங்கள் நடந்தீங்க தானே? அவர் சொல்வார், லூசு, நான் இங்கே தானே படுத்திருக்கேன், நான் நடந்தால் உனக்கு தெரியாது. ஏலிக்கிட்டே கேட்குறாரு, என்ன கூப்பிட்டீங்களா, என்ன கூப்பிட்டீங்களா? அவன் சொல்லிட்டான், நான் இல்லைடா, நான் கூப்பிடல. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை, ரெண்டு தடவைக்கு மூணு தடவை. அதோடைய அர்த்தம் என்ன? ஒருபுறம் சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியாது, ஏன்னா கர்த்தரை அறியாது இருந்தான். விட்டுருங்க, இப்போ யார் சத்தமும் அவனுக்கு சரியாக தெரியல. இத்தனை வருஷம் யார் கூட வாழ்ந்துருக்கிறான்? ஏலி கூட தான் வாழ்ந்துருக்கிறான். ஆனால் கூப்பிட்ற சத்தம் யார் சத்தம் இல்லைன்னு அவனுக்கு தெரியல. யார் சத்தம் வேணால் இருக்கட்டும், ஆனால் அது ஏலி சத்தம் இல்லை. இதுதான் இன்றைக்கி சபையினுடைய ரெண்டாவது நிலைமை. சபைக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியல ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. இன்றைக்கி சபைக்கு ஊழியக்கார சத்தமும் தெரியல. எது மேய்ப்பனுடைய சத்தம் தெரியல. எது தன்னை வளர்க்குற சத்தம்னு அவனுக்கு தெரியல. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு காலத்தில் சபையில் கர்த்தர் பேசுனா, நாங்கள்லாம் விசுவாசியாக உட்காந்துருக்கும் போது எங்கள் பாஸ்டர் தான் பேசுவார். ஆனால் நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டோம் தெரியுமா? ஆவியானவர் பேசினார்னு எடுத்துக்கிட்டோம். கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசினார்னு எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஊழியக்காரர் பேசுகிறாரு, ஊழியக்காரர் வழியாக கர்த்தரே பேசுகிறாரு. ஆனால் விசுவாசி எப்படி எடுத்துக்குது? விசுவாசி எப்படி எடுத்துக்குது? பாஸ்டர் என்ன திட்டினார் விசுவாசி சொல்லுது, கர்த்தர் பேசினார்னு ஒத்துக்க மாட்டேங்குது, பாஸ்டர் என்ன திட்டினார். அதில் வேற அவர் என்னையே குறி வச்சு தாக்குறார். ஏன்னா அவர் இராணுவத்தில் வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கிறார். வரும்போதே ரெண்டு துப்பாக்கி எடுத்துன்னு தான் வந்திருக்கிறோம். சொல்லும் போதே எங்களை தாங்க கரெக்டாக குறி வச்சு தாக்குறாரு.
எங்கள் குடும்பத்தையே தான் கார்னர் பண்ணுறாரு. சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கி கடைசி காலத்தில் கர்த்தர் சபையில் பேசினா கூட விசுவாசி கர்த்தர் பேசினார்னு ஒத்துக்க மாட்டேங்குது, கர்த்தர் என்னோட கூட இடைப்பட்டார்னு ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன அவர் திட்டினார், இவர் திட்டினார், அப்போ என்ன அர்த்தம்? எது கர்த்தருடைய சத்தம், எது மனுஷ சத்தம்னு யாருக்கு தெரியல? விசுவாசிக்கு தெரியல. இங்கே நாங்கள் சொல்லும் போது பாஸ்டர் திட்டினார்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்குது, இங்கேருந்து போய் இன்னொருத்தங்கிட்ட எங்களை போட்டு கொடுக்குது. ஒரு காலத்தில் எங்களுக்கு ஏதாவது வெளியே இருக்கிறவங்க நிறைய ஊழியக்காரங்க பேசுவாங்க செய்திகள், அதை கேட்கும் போது சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நேராக எங்கள் ஊழியக்கார்ட்ட வருவோம், வந்து பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது சரியாக தப்பான்னு எங்கள் ஊழியக்காரர்கிட்டயோ அசோசியேட்டர்கிட்டயோ கேட்போம், அவங்க எங்களுக்கு அதை கிளியர் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையில் நம்ம பேசுகிறோம், இது நேராக வெளியே ஒருத்தர்கிட்ட போகுது, எங்கள் பாஸ்டர் இப்படி பேசினார் சரியா தப்பா. இது இப்போ இது யார் சத்தத்தை நம்புது? பாஸ்டர் பேசுறது மனுஷ சத்தம், இதுவே வெளியே இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டான்னா அது என்ன சத்தம்? தேவ சத்தம். இன்னைக்கு எது மெய்ப்பன் சத்தம்னு யாருக்கு தெரியல? விசுவாசிக்கு தெரியல. பேசுறது கர்த்தர், அது மனுஷன் நினச்சிக்கிட்டு நேராக போய் கேட்குறான், என்னை கூப்பிட்டீரே. இன்னைக்கு அதான் நிலைமை. இன்னைக்கு விசுவாசிக்கு ஒன்று தெரியணும், எது மனுஷ சத்தம் எது தேவ சத்தம் அது உங்களுக்கு தெரியணும் முதல்ல. இதுக்கு பைபிளில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வரம் இருக்குது. கடைசி காலத்தில் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் இந்த வரம், அத்தனை பேரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இது ரொம்ப முக்கியமான வரம். இந்த காலத்தில் ஆவிகளை பகுத்தறிகிற வரம், இந்த வரம் கண்டிப்பாக இருக்கணும். எதுக்குன்னா, இன்றைக்கி எல்லாமே பார்க்குறதுக்கு ஊழியக்கார மாதிரி தான் இருப்பான், எல்லாம் பைபிள் கொண்டு வரான். ஒரு வசனம் வாசிங்க, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், வசனத்திலேருந்து நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 13:11 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:11 வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல இருக்கு. ஆனா சவுண்ட் என்ன சவுண்டு? சர்பத்தின் சவுண்டு, பிசாசுடைய சவுண்டு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான், பார்க்கறதுக்கு கிறிஸ்தவன் ஊழியக்காரன், பார்க்கறதுக்கு எல்லாரும் கையில் அப்படியே கிறிஸ்தவன் தான், அப்படியே கிறிஸ்தவ வைராகியத்தோட பேசுகிற மாதிரி தான், எல்லாம் பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி தான், ஊழியக்காரன் கிறிஸ்தவன்ற போர்வை தான். ஆனால் பேசுகிறது பாம்பு, சவுண்டை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும் அது சர்ப்பமா ஆட்டுக்குட்டியான்னு. பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை காட்டி கொடுக்கும் நீ யார் என்பதை. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் பேதுரு இருக்கிறார். பேதுருக்கு 3.5 வருஷம் இருந்த விட்டு இயேசுவை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க, பின்னாடியே போகிறார். போன உடனே அந்த வேலைக்காரமா கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறது. பார்க்கறதுக்கு நீ அப்படி இல்லை, ஆனால் பேசினா கண்டுபிடிச்சாச்சு நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவன் கூட இருக்கிறவன். பேசும் போது கண்டுபிடிச்சிடலாம் யாராக இருந்தாலும், பேசுகிற வார்த்தையை வைத்து கண்டுபிடிக்கணும், இது கர்த்தருடைய வார்த்தையா இல்லை ஓனாயின் சத்தமா, கள்ள உபதேசமா நல்ல உபதேசமா, சர்பத்தின் வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா. இப்போ என்ன பிரச்சனை? விசுவாசிக்கு இது தேவனுடைய சத்தமா இல்லையானே தெரியாது. ஏன்னா முதல்ல அவனுக்கு தேவ சத்தம் என்னன்னு தெரியாது. தேவ சத்தம் என்னன்னு தெரிஞ்சாதானே இது தேவ சத்தம் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். இவனுக்கு தேவ சத்தமே தெரியாது, ஆவியானவர் பேசுறதே என்னான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி பிசாசு பேசுறது இவனுக்கு தெரியும்? பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு. அவன் சொல்றான், உனக்கு சாவே கிடையாது, நீ சாகவே மாட்டேன், 1000 வருஷம் உயிரோடு இருப்ப. உடனே கை தட்டுறான். ஏன் கை தட்டுற? பேசுறது சர்பத்தின் சவுண்டுன்னு உனக்கு தெரியல. ஒருத்தன் சொல்றான், கர்த்தர் உனக்கு இந்த பூமியில நீ கூட கேட்குற காரியத்தெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து உனக்கு அது கொடுப்பார் இது கொடுப்பார். ஓ சோத்ரம் பிரைஸ் தி லார்ட், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆண்டவர் BMW கொடுப்பார், ஓ சோத்ரம், ஒரு கார் இருந்தால் 2 கார் கொடுப்பார்,
ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார். ஒரே ஒரே ஒரு அப்போஸ்தலனை இப்படிப்பட்ட உபதேசத்தை பைபிளில் பேசினான்னு மட்டும் எடுத்துருங்க பார்ப்போம். ஒரே ஒரு அப்போஸ்தலன் இப்படி பேசினான்னு எடுங்க பார்ப்போம், இருக்காது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து எந்த அப்போஸ்தலனும் பேசவில்லை, இயேசு கிறிஸ்துவும் பேசவில்லை. அவர்கள் பேசினது எல்லாவற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து. அவையோடு இவையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும், அவ்வளோதான், தானாக வரும். ஆனால் உங்களுக்கு எது தேவைப்படுது? அந்த காது கினிய பிரசங்கம். உங்களுக்கு எது தேவைப்படுது? உனக்கு கர்த்தர் உனக்கு சொந்தமாய் ஒரு வீட்டை கொடுப்பார், உங்களுக்கு அது பெருசாக தெரியும். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உனக்கு பரலோகத்தில் ஒரு வீடு கட்டுவார். கட்டட்டும், கட்டட்டும், போகும்போது பார்க்கலாம். ஏன் உனக்கு அது பெருசாக தெரியல? ஏன்னா சர்பத்தின் சத்தம் எப்பவுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கவுனிங்க, தோட்டத்துக்குள்ள இயேசுவும் பேசினார், தோட்டத்துக்குள்ள சர்பமும் பேசுச்சு, ரெண்டு பேரும் பேசினாங்க. இவர் என்ன சொன்னார்? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். அவன் சொன்னான், இதை புசிச்சா நீ தேவர்களை போல இருப்ப, கண்ணு திறக்கப்படும்னா. ரெண்டு பேரும் சொன்னது நடந்துச்சா இல்லையா? ரெண்டு பேர் கண்ணும் ரெண்டு பேர் வார்த்தையும் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஆனால் இவர் சொன்னது எதை சொன்னார்? அந்த பழத்தில் உள்ள தீமையை பற்றி சொன்னார். அந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நீ என்ன ஆவ? சாவேன்னாரு. அவன் அந்த பழத்தில் உள்ளதை எதை சொன்னான்? நன்மையை சொன்னான். ஏன்னா அந்த பழம் என்ன பழம்? நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த பழத்தில் உள்ள நன்மையை அவன் சொல்கிறான், நீ சாப்பிட்டா உன் கண்ணு திறக்கப்படும், அறிவு வளரும், புத்தி தெளிவாகும், உண்மை. ஆனால் அதெல்லாம் மரணத்துக்கு நேராக நடத்தும். அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை உன்னை தீமையிலிருந்து ரட்சிப்பதற்கு எச்சரிக்கத்தக்கதாகத்தான் இருக்கும். ஆசை காட்டுற வார்த்தை கர்த்தர்கிட்டருந்து வரவே வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய இப்போ பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவர் வந்து உங்களுக்கு செய்தி ஆலோசனை சொல்லுவார்னு பைபிள் சொல்லுது. அந்த ஆலோசனை மூணு பேட்டனாக தான் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த மூணு பேட்டனில் தான் பரிசுத்தாவி மெசேஜ். பரிசுத்தாவியானவர் இந்த மூணே பேட்டனில் இருக்கும். ஒன்று பாவத்தை பற்றி இருக்கும், இன்னொன்று நீதியை பற்றி இருக்கும், இன்னொன்று நியாய தீர்ப்பை பற்றி இருக்கும். நான் சொல்கிறது உலகத்தில் பைபிள் ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், முதல்ல ஏனோக்கு பிரசங்கம் பண்ணார். யூதா 14:15 சொல்லுது, ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவனோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தான். இப்போ இந்த பிரசங்கம் எதை பற்றி? நியாய தீர்ப்பை பற்றி. நோவாவை பற்றி சொல்லுது 1 பேதுரின் புஸ்தகத்தில், பூர்வ காலம் முதல் எல்லாவற்றையும் குறித்து முன்னறிவித்த நோவா. எதை பற்றி பிரசங்கம் பண்ணானா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் பிரசங்கம் பண்ணினார். எதை பற்றி பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு பாவத்தை பண்ணி பண்ணார், நோவா நீதியை பற்றி பண்ணார், ஏனோக்கு நியாய தீர்ப்பை பற்றி பண்ணார். டோட்டல் பைபிளும் ஃபினிஷ். இதுதான் பரிசுத்தாவியனுடைய வார்த்தை. இந்த மூணுக்குள்ளே தான் இருக்கும். இதில் எங்கே வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார்னு இவங்க மூணு பேரும் சொன்னாங்க? எங்கே சொன்னார் நோவா? எல்லாரும் வாங்க, ஆளாளுக்கு ஒரு பேழை கட்டுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு பேழை கொடுப்பாருன்னு சொன்னாரா? உங்கள் குடும்பத்துக்கு தனியாக பேழை கட்டிக்கோங்கன்னு சொன்னாரா? இன்றைக்கி உங்களுக்கு எது தேவைப்படுது? காது கிணிய பிரசங்கம் தேவைப்படுது. உங்களை கேட்டுட்டு போகிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருக்கணும். ஆனால் இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் பைபிளில் சொல்லுது, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி 3000 பேர் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை அப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி ரெண்டு சத்தமும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டுக்குட்டியின் சத்தமும் வருது, வலு சர்ப்பத்தின் சத்தமும் வருது. ஆனால் ரெண்டும் ஆட்டுக்குட்டி போர்வையில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரெண்டும் ஆவிக்குரிய போர்வையில் இருக்குது, ரெண்டும் ஊழியக்காரன் போர்வையில் இருக்குது, ரெண்டும் விசுவாசி போர்வையில் இருக்குது, ரெண்டும் வருது. ஆனா எது கர்த்தருடைய சத்தம், எது மனுஷனுடைய சத்தம், எது பிசாசின் சத்தம், அதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முதல்ல தேவை ஆவியை பகுத்தறிகிற வரம். உட்கார்ந்த உடனே கண்டுபிடிக்கணும். ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தா உடனே கண்டுபிடிக்கணும். பாருங்க, இயேசுகிட்ட, மன்னிக்கணும், யோவான் ஸ்நானகன்கிட்ட கிட்டத்தட்ட 1000 கணக்கில் ஜனங்க வராங்க. திரளான கூட்டமாகிய ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வராங்க. அத்தனை பேரும் வரும்போது யோவான் ஸ்நானகன் எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னாரு.
இப்போ அதுக்கு நடுவில் இயேசு நடந்து வரார். இயேசு எப்படி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு நடந்து வரும்போது எப்படி வந்திருப்பார்? ரெண்டு பக்கமும் நல்ல பாடிகார்ட்ஸ். வழிவிடுங்க, வழிவிடுங்க, அண்ணன் வரார், அண்ணன் வரார், அண்ணன் ஞானசனம் எடுக்க வருகிறார், ஞானசனம் எடுக்க வருகிற அண்ணனே வருக, தண்ணியில் முங்க வருகிற அண்ணனே வருக, இப்படி வழிபட்டு அப்படியே இயேசு அப்படியே தூதர்களோட பாடிகார்டோடு வந்து தண்ணியெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, உள்ளே இறங்கலாமா, அப்படியே வந்திருப்பார். 10:11 வர்றாரு. அந்த 1000 கணக்கில் நடுவில் நடந்து அவரும் வராரு. இந்த 1000 பார்க்கும்போது விரியன் பாம்பு குட்டின்னு தெரிகிற யோவான் ஸ்நானகனுக்கு அந்த ஒருத்தரை பார்க்கும்போது தெரியுது, தேவ ஆட்டுக்குட்டி ஒன்று நடந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அத்தனை பாம்பு குட்டிக்கு நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி வருதுங்கிறத அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க, அதுதான் ஆவியை பகுத்தறிகிற வரம். எத்தனை பாம்பு குட்டி இருந்தாலும் நடுவில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு அது வேணும். ஏன், எங்கே பார்த்தாலும் பாம்பு குட்டி கையில் பைபிளோட வருது, வீடு வீடாக வருது, 1ஆம் தேதி ஆனால் வருது, ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தோடு வருது, நிறைய பாம்பு குட்டி வருது. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் அடுத்த வருஷம் எல்லாம் பயங்கரம் உங்களுக்கு. அப்பா எப்படி இந்த வருஷம் டபுள் ஃப்ளோர் கட்டிடுவோம். 1ஆம் தேதி சொன்னால் 2ஆம் தேதி லாக்டவுன், கதை முடிஞ்சு. இதில் எது பாம்பு குட்டி? வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து கொள்ளை நோய் வரும், உலகம் ஃபுல்லாக பாதிக்கப்படும், உங்களுக்கே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறோம் பெரிய கொள்ளை நோய் வரும்னு. சொல்லும் போது நாங்கள் உங்களுக்கு பாம்பு குட்டி மாதிரி தெரிஞ்சோம் இல்லை. இவ்வந்தால் எப்பவும் இப்படி தான் பயமுறுத்திட்டு போவார். இந்த ஆள் வந்துட்டு போனால் 3 நாள் தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு நல்ல வார்த்தை எதையாவது பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிய, எது வந்துச்சு? எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது தான் வந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எது கர்த்தருடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியணும், எது ஆவியானவர் பேசுகிறாருன்னு தெரியணும். நீங்கள் இந்த காது கிணிய பிரசங்கத்தை கேட்டு 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 10-15 வருஷமா அந்த டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் வந்து உங்களுக்கு இப்போ அதுதான் பெருசாக தெரியுது. அதான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சில ஆட்கள் பேச அன்றைக்கெல்லாம் அப்போஸ்தலர் காலத்துலலாம் எப்படி கண்டுபிடிச்சாங்களா தெரியுமா? ஒரு புக்கில் இருக்குது அந்த ப்ரூஃபை கூட அன்றைக்கி எடுத்து ஒரு சகோதரன் அனுப்பினார். அப்போஸ்தலர் காலத்தில் இந்த மாதிரி மீடியாலாம் கிடையாது, நிறைய சர்ச்சஸ் கிடையாது, சபைகளே ஸ்தாபிக்கப்படலை. எவனை பார்த்தாலும் அன்றைக்கி அப்போஸ்தலன் சொல்லிப்பானான். யாரை கேட்டாலும் நான் அப்போஸ்தலன் அப்படின்பானா. இன்றைக்கி சொல்கிறானே ஊழியக்காரன் கையினா. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக ஆகுறது என்ன தெரியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக ஆகுறது எதுனா எவாஞ்சலிஸ்ட்டு. ஒரு 4 வசனம் நல்லா சொல்ல தெரிஞ்சிட்டா போதும், கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம், நான் எவாஞ்சலிஸ்ட். இப்போ 5 வருஷம் கழிச்சு இப்போ ரொம்ப ஈஸியாக ஆகுறது பாஸ்டர். எப்படி? யாரையாவது திட்டி பாருங்க, வீட்லேயே சர்ச்சை ஆரம்பிச்சிட்றான். இப்போ அவர் பாஸ்டர் ஆயிடுறாரு. அதனால் அந்த காலத்தில் 1st நூற்றாண்டில் ஈஸியாக எது ஆனாங்கன்னா அப்போ சிலர். அப்போ உண்மையான அப்போ சிலரையும் பொய்யான அப்போ சிலர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எபேசியருக்கு எழுதும் போது வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், அப்போ சிலர் என்று சொல்லியும் அப்போ சிலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததை நான் அறிந்திருக்கிறேனுங்கிறார். எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? யாராவது அப்போ சிலர் சொன்ன உடனே மேடையில் அந்த அன்னைக்கு உள்ளவங்களில் ஏஞ்சி பேச சொல்லுவாங்களாம், ஐயா அப்போ சிலர் ஐயா வந்திருக்கிறாரு நெடுந்தூரத்திலிருந்து, இவர் பேதுரு கூட இருந்தவராம், இவர் பவுல் கூட. ஏன்னா பேதுரையும் பவுலையும் கேட்க முடியாது ஃபோன் பண்ணி அன்னைக்கு. ஏன்னா பவுல் மக்காதோனியில் இருப்பார், பேதுரு ரோமாபுரியில் இருப்பார். வந்திருக்கிறவன் எருசலேமில் சொல்லுவான், என்னை பவுல் அமுச்சு விட்டார். எப்படிரா சொல்கிற, இல்லை லெட்டர் கூட இல்லையா, தாக்கீது எழுதலையா, வர வழியில் தொலைஞ்சு போச்சு, திருடர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள், வேறு வழியே கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கலாம் வந்திருக்கிறவன் அப்போஸ்தலனா இல்லையான்னு? எழுந்திரிச்சு பேச சொல்லுவாங்களா? சரி வந்திருக்கீங்க பேசுங்க. எழுந்திரிச்சு பேசுகிறவன் தன்னை குறித்தோ தன் குடும்பத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ காணிக்கையை குறித்தோ தேவையை குறித்தோ உலகத்துக்குரிய மேன்மையை குறித்தோ பேசுவானானால் அவன் அப்போஸ்தலனிடத்தில் வந்தவன் அல்ல. மறுமையை குறித்தும் பாடுகளை குறித்தும் மறுரூபமாவதை குறித்தும் வருகையை குறித்தும் பேசினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன், அவன் அப்போஸ்தலனிடத்தில் வந்தவன் அர்த்தம். இதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களாம். இன்னைக்கு இதுதான் அளவுகோல்னு வச்சு பார்த்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நிலைமை யோசிச்சு பாருங்கள்.
இன்னைக்கு நம்ம எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிக்க தெரியுதா? தெரியணும். சாமுவேலுக்கு கர்த்தரையும் தெரியல, சாமுவேலுக்கு யாரை தெரியல, ஏலியின் சத்தமும் தெரியல, கர்த்தருடைய சத்தமும் தெரியல. அதனால தான் ஏலிக்கிட்ட போய் திருப்பி திருப்பி கேட்குறான், நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள், அதே வசனத்தை திருப்பி வாசிங்கள். 1 சாமுவேல் 3:8 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மறுபடியும் 3 விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். நல்லா கவனிங்க, 3 தடவை கர்த்தர் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். 3 தடவையும் சாமுவேல் போய் ஏலியை கேட்கிறார், என்னை கூப்பிட்டீரேன்னு சொல்லி. 4வது தடவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஏலி சொல்லி அனுப்புகிறாரு, போ சொல்லும் கர்த்தாவே அடியன் கேட்கிறேன்னு சொல்லுன்னு சொல்கிறார். இப்போ 4வது தடவை கர்த்தர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே சாமுவேல் சொல்லும் கர்த்தாவே அடியன் கேட்கிறேன்னு சொன்ன உடனே கர்த்தர் வந்து நின்று முன்பு போலவே கூப்பிட்டார். அடுத்து அவன் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, 11வது வசனம், இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியம் செய்வேன். இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஏன் 3 தடவையும் கர்த்தர் 1 தடவை கூட சாமுவேலுக்கிட்ட நான் கர்த்தர் பேசுகிறேன்னு சொல்லலை? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முதல் தடவை சாமுவேலே சாமுவேலேன்னாரு. இவன் ஏலிக்கிட்ட போனான், வந்தார், வந்து படுத்துக்கிட்டார். இப்போ 2வது தடவை சாமுவேலே சாமுவேலே, அவரும் போயிட்டு வரான். 3வது தடவை சாமுவேலே சாமுவேலே, திருப்பியும் போயிட்டு வரான். 4வது தடவை சாமுவேலே சாமுவேலே, இப்போ அவன் சொல்கிறான் சொல்லும் கர்த்தாவே. ஏன் 1 தடவை கூட சாமுவேலே நான் கர்த்தர் பேசுகிறேன், 1 தடவை கூட சாமுவேலே நான் கூப்பிட்றேன் அவங்ககிட்ட போயிட்டு வரியே, நான் கர்த்தர் பேசுகிறேன்பா, ஏன் சொல்லலை? சில ஆட்கள் பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு, ஃபோனை பண்ணிவிட்டு நான் யார் பேசுகிறேன் தெரியுதா? நமக்கு எப்படி இருக்கும், நம்ம முக்கியமான வேலையில் இருப்போம், அந்த நேரம் ஃபோன் பண்ணி அது அன்னோன் நம்பராக இருக்கும், எங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படிமா. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி, பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், என்ன தெரியுதா அப்படின்னார். நான் சொன்னேன், இது வீடியோ கால் இல்லை, தெரியாது. உடனே, என்ன பிரதர் அதுக்குள்ளேயா மறந்துட்டீங்க, என்ன உங்களுக்கு தெரியாதா அப்படின்னார். எனக்கே டவுட் வந்துருச்சு, இவ்வளோ உரிமையாக பேசுகிறாரே, யாராக இருக்கும், திருப்பி நம்பர் பார்க்குறேன் அன்னோன் நம்பர், இது யாராக இருக்கும். நான் வேறு அடுத்து சொல்கிறேன், ரொம்ப சாரி பிரதர், எனக்கு ஞாபகம் மறதி, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். பாஸ்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்கு வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் வந்தேன். 2வது நாள் மீட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கல்ல? ஆமாம் வந்தேன். நிறைய பேர் கை கொடுத்தாங்கல்ல? ஆமாம், அதில் நானும் ஒரு ஆள். இப்போ இவரை எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஃபோனை வேற பண்ணி என்ன தெரியுதா? இப்போ நான் இவருக்கு என்ன சொல்லணும், நல்லா தெரியுது, 3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு கூட்டத்தில் 2வது நாள் நான் வெளியே வரும்போது நீங்கள் 20வதாக கை கொடுத்தீர்கள். இப்படி சொல்ல முடியுமா அவர்கிட்ட? சில ஆட்கள் இருக்கா, நம்ம வேதனை அவனுக்கு புரியவே புரியாது. நம்ம எங்கேயாவது முக்கியமாக டிராஃபிக்கில் நிற்போம், அங்கே ஃபோன் பண்ணி, எங்கன்னு உனக்கு தெரியுதா, எதிரில் சிக்னல் தான் தெரியுது. இப்போ ஆண்டவர் கேட்குறதும் அப்படி தான் இருக்குது, சாமுவேலே சாமுவேலே, அவன் போயிட்டு வந்துட்டான், சாமுவேலே சாமுவேலே போயிட்டு வந்துட்டான். 1 தடவை கூட, ஏய் சாமுவேல் கர்த்தர் பேசுகிறண்டா, அங்கே போய் 4வது தடவை போயிட்டு வர, ஏன் சொல்லலை தெரியுமா? ஏன் ஆண்டவர் அந்த மாதிரி சொல்லலை? சாமுவேலை கூப்பிடுவது அழைப்பு, ஒரு பெரிய ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா இப்போ சாமுவேலை கர்த்தர் சும்மா கூப்பிடல, கர்த்தர் கூப்பிடுவதுக்கு பேர் என்னது, காலிங், எழுப்புகிறார். எழுப்புதலுக்கு ஆண்டவர் கூப்பிட்றார். இப்போது இஸ்ரவேலில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். எழுப்புதலுக்கு ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆசாரி கூட்டம் எல்லாம் ஃபெயிலியராக போச்சு, லேவி கோத்திரத்துலேருந்து வேற ஒருத்தனை கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. அவனை செலக்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் சாமுவேலை கூப்பிட போகிறார். அந்த அழைப்பு தான் சாமுவேலே. கர்த்தர் அழைப்பை கொடுக்கும்போது அந்த அழைப்பை கொண்டு போய் நீங்கள் வேற யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணீங்கன்னா தொடர்ந்து கர்த்தர் உங்ககிட்ட பேச மாட்டார். கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது அடுத்து நீங்கள் கர்த்தர்கிட்ட தான் பேசணும். அடுத்து நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிற வரைக்கும் கர்த்தர் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை உங்ககிட்ட பேசவே மாட்டார். இதுதான் ஃபார்முலா. அங்கே இப்போ பாருங்கள்,
ஏலிகிட்ட போகிற வரைக்கும் கர்த்தர் பேசலை. ஏலிகிட்ட போயிட்டு வந்து சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்குறேன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறேன், உன்னை தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஏலி குடும்பத்தை தள்ளிட்டேன். இவ்வளோ விஷயத்தையும் அவன் கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு அதுக்கு முன்னாடி சாமுவேல் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், கர்த்தருக்கு செவிசாய்க்கணும், கர்த்தரை அறிகிற அறிவு வரணும். இப்போ சாமுவேலுக்கு தெரியுது கூப்பிட்றது கர்த்தர். கர்த்தரை அறிகிற அறிவு வராமல் உன்னை வச்சு கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம்? நான் ஊழியத்தில் இருக்க 15 வருஷமாக கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், நான் ஊழியத்தில் இருக்கிற 20 வருஷமாக கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். இல்லை, உன்னை பயன்படுத்த முடியாது. ஏன்? நீ மனுஷனோட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற, எது ஒன்று சொன்னாலும் அடுத்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, ஒரு விஷன் கொடுக்குறாரு. உடனே நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா? இமிடியட்டாக யாருக்காவது ஃபோன் பண்ணி ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினார், ஆண்டவர் என்கிட்ட இப்படி ஒரு காரியம் சொன்னார், என்ன செய்யலாம்? உடனே அவங்க நம்ம இப்படி செய்வோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுவோம். உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் கர்த்தர் பேசவே மாட்டார், பேசவே மாட்டார். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி, விசுவாசிக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தம் கொடுக்குறாருனே வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நான் இப்படி செய்ய போகிறேன், உனக்கு நான் இப்படி ஒரு காரியம் கொடு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே உண்மையாக எடுத்துக்காதீங்க. ஒரு உதாரணம், ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு ஒரு வீடு கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் அடுத்து கர்த்தர் அடுத்த ஸ்டெப்பை செய்கிற வரைக்கும் அவருக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி, சோத்திர ஆண்டவரே நீங்கள் செய்வீங்கப்பா, நான் காத்திருக்கிறேன்னு தான் சொல்லணுமே ஒழிய. நேராக போய் எங்கே போய் உட்காரக்கூடாது, இன்னொருத்தங்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு வீடு கட்ட சொல்லியிருக்கிறாரு, தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்ன பண்ணணும்? உடனே அவர் சொல்லுவார், நம்ம இப்போவே பிளானெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவோம், இப்போவே நம்ம கடன் வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 3 வட்டிக்கு தான் கொடுக்குறாரு, ரொம்ப நல்ல மனுஷன். சமீபத்தில் நடந்த ஒரு சாட்சி, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு தேவ மனுஷனிடத்தில் கர்த்தர் பேசினார். அவர் ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரு வாடகை இடத்துல நடத்திக்கிட்டு இருந்தார். அங்கே பிரச்சனை வந்துச்சு, காலி பண்ண சொல்கிறாங்க. பாண்டவர்கிட்ட கேட்டார். அப்போ கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு இடம் தரேன், நான் உனக்கு ஒரு இடம் தரேன், நீ அங்கே என்னை ஆராதின்னு சொன்னார். கர்த்தர் சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு வாரத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்த வந்து நாங்கள் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம், எல்லாம் சேர்த்து 50 லட்சரூபா கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணார்? உடனே போய், இது நடந்த சம்பவம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் நடந்துச்சு, உடனே இவர் என்ன பண்ணார்? போய் சபையில் சொன்னார், ஒரு கமிட்டியை போட்டாங்க, ஒரு 10 பேர் வந்தாங்க, எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள், அறிவாளிகள், படித்த ஜீவ, அப்படியே அறிவு கொழுந்து விட்டு எறிகிறவங்க, எல்லாரும் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர், இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை பாஸ்டர், நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சம் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுறோம், லோன் போட்டு எடுத்து கொடுக்குறோம், ஒரு வாரத்தில் லோன் சாங்ஷன் ஆயிரும், வாங்கி கொடுத்துறோம், 50 லட்சத்தை கொடுத்து இடத்த வாங்கிடுவோம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் கடனை அடைச்சிருங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியம் அவருக்கு நலமாய்ப்பட்டது, ஜோமன்லாம் நினைக்கிறாரு, ஆண்டவர் சொன்னாராம் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி முதல்ல வெளியே போன்னு சொன்னாராம். லிட்டரலாக ஆண்டவர் சொன்னாராம் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வெளியே போ அப்படின்னு. இப்போ இவர் பண்ணியிருக்கிறாரு, சரி நம்ம இது கொண்டு தொடர்ந்து பேசுவோம், ஜோமன்னு சொல்லிட்டு வந்துட்டார். திருப்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் சொன்னாராம், நான் தானே உனக்கு இடம் தரேன்னு சொன்னேன், நானே தருவேன், போய் உங்கள் வேலையை பாருங்கிறாராம். அந்த ஊழியரும், எதுக்கு இதுக்கு மேலே, நம்ம நேராக போயிடுவோம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஃபோன் வருது, பாஸ்டர் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து உங்கள் சபைக்கு வந்தோம், ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறோம், நேற்று ஆண்டவர் எங்ககிட்ட சொன்னார் உங்கள் சபைக்கு போக சொல்லி, நாங்கள் வந்தோம், வந்துட்டு ஆராதனை முடிச்சுட்டு வந்துட்டோம், ஆனால் ஒரே ஒரு விஷயம், காணிக்க பெட்டியில் கொஞ்சம் விலை உயர்ந்த காணிக்க போட்டிருக்கிறோம், அதனால் அவர் மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இவர் போய் காணிக்க பெட்டியை திறந்து பார்த்துருக்கிறாரு, அதில் பார்த்தா விலை உயர்ந்த நகை நிறையா ஒரு மூட்டை மாதிரி இருக்கு. எடுத்தார், எடுத்து ஃபோன் பண்ணார். அவங்க சொன்னாங்க, இதை நாங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தை கொடுக்கணுன்னு வச்சுருந்தோம், நேற்று கர்த்தர் சொன்னார் உங்களுக்கு கொடுக்க சொல்லி, போய் அந்த நகையெல்லாம் விற்று மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தார், 54 லட்சரூபா வந்துச்சு, 50 லட்சரூபா கொடுத்துட்டு 4 லட்சரூபா பத்திர செலவுக்கு வச்சுக்கிட்டாரு, மொத்தத்தையும் முடிச்சிட்டாரு, ஒரே நேரத்தில் வேலை முடிஞ்சிருச்சு.
கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் கொடுப்பார். அது வரைக்கும் கர்த்தருக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். போய் ஏலிக்கிட்ட பேசுனீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை கர்த்தர் உங்ககிட்ட பேச மாட்டார். பல நேரங்களில் இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். கர்த்தர் ஒன்று சொன்னால் அவர் சொன்னதை அடுத்த ஸ்டெப்பு செய்கிற வரைக்கும் அவர்கிட்ட தான் காத்திருக்கணும். உடனே ஏலிக்கிட்ட ஓடிடுவோம், ஆலோசனை கேட்கறதுக்கு யாருக்கிட்டையாவது ஓடிடுவோம். நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேணாம், சொல்லும் கர்த்தாவே அடியன் கேட்கிறான்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர்கிட்ட கேட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் கர்த்தர் உன் கூடவே இருப்பார், உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வழிவாசல்களை திறப்பார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கை விடவும் மாட்டார். உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை செஞ்சு முடிப்பார். அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றாரு, யோசிச்சு பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை திடீர்னு மோசே கிட்ட சொல்றார், மோசே வனாந்தரத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டு, கட்டிடலாம் ஆண்டவரே, நான் சொல்கிறபடி தான் கட்டணும். சரிங்க ஆண்டவரே, மேலே ஏறிவா, மாடலை காட்டுறேன். மலைக்கு மேலே போயாச்சு, மாடலை காட்டுறார். இதே மாதிரி போய் கீழே கட்டு, கீழே வந்தாச்சு, என்ன பண்ணணும், ஆரோனுடைய மார்பதக்கத்தில் 12 கல் இருக்கணும், 12 12 கலராக இருக்கணும், ஒன்று கூட மாறக்கூடாது. ஸ்க்ரீன் துணி இந்த மாதிரி இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், தங்கம் பசும் பொண்ணாக இருக்கணும், வெங்கலம் இருக்கணும், இந்த மரம் இருக்கணும், இந்தந்த மாதிரி கயிறு போடணும், இந்தந்த மாதிரி வளையம் போடணும். இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் இந்த வனாந்தரத்தில் எங்கே கிடைக்கும், இவ்வளோ வனாந்தரத்தில் எங்கே கிடைக்கும், எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது? பக்கத்து நாட்டு பக்கம் காலை வச்சாலே வெட்டுவேங்கிறான் அவன், என் ஊர் பக்கம் வராதேங்கிறான் எல்லாரும். பின்னாடி எகிப்திற்காரன் துரத்திட்டு நிற்கிறான், அவன் திருப்பி எகிப்துக்கும் போக முடியாது. இந்த பக்கம் எங்கேயும் பர்ச்சேஸுக்கு கூட போக முடியல, தண்ணி கட்டால கொடுக்க மாட்டான் எவனும். இவ்வளோ பொருளை வச்சு கட்ட சொல்கிறீங்க, அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் சொல்கிறீங்க, நான் எங்கே போவேன்னு மோசே கேட்கல பாருங்கள். ஆண்டவர் சொன்னார் இவ்வளவும் ஸ்பெசிஃபிகேஷனாக, அதுவும் திருப்பி திருப்பி 2 தடவை சொல்வார், மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு, திருப்பி திருப்பி சொல்வார். அதில் ஒன்று கூட மாறக்கூடாதுப்பா. இப்போ ஆண்டவர் கொடுத்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ மதுரைக்கு போங்க, வாங்க முடியாது. அந்த மரம், அந்த தங்கம், அந்த கோல்டு, அந்த 12 வகையான வைரம் மதுரை சிட்டிக்குள்ளே போங்க, கண்டுபிடிக்கிறது கஷ்டம், வாங்கிறது கஷ்டம். கத்தர் சொல்கிறாரு வனாந்தரத்தில் ஒன்று கூட மாறக்கூடாதுப்பா, எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. சரி ஆண்டவரே, இவ்வளோத்தையும் நான் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன், நீ எழுந்திரிச்சு ஒரே ஒரு ஆல்டர் கால் மட்டும் கொடு, இவ்வளவும் எங்கேருந்து வரும், நீ கூட ஆசாரிப்பு கூட கட்ட போகிறோம், கொடுக்குறவங்க கொடுக்கலாம், விட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வந்துச்சு பாருங்க, அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அத்தனையும் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்துருச்சு. எப்படி வந்துச்சு, நான் இன்றைக்கி தான் உன்னை ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொன்னேன், ஆனால் இதனுடைய தேவையை என்னைக்கு நீ எகிப்தில் புறப்பட்டியோ அன்னைக்கே உன் கையில் கொடுத்து நான் அனுப்பிட்டேன். எல்லா பக்கத்து கூடாரத்தில் தான் இருந்துச்சு, நீ சொன்ன உடனே எல்லாம் இந்த கூடாரத்துக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். கர்த்தர் உனக்கு தேவைகளை இன்னைக்கு சந்திக்க போகிறதில்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே ரெடி பண்ணி பத்திரமாக வச்சிட்டாரு. நீ உங்கள்கிட்ட சொன்ன அன்னைக்கு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார். நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது கர்த்தருக்கு தான். நான் என்னப்பா செய்வேன், பெசலையேல் கர்த்தர் இப்படிலாம் சொல்லிட்டாரு, இந்த கல் எங்கே கிடைக்கும், நீங்கள் வேணால் ஒருத்தர் எகிப்துக்கு மறைமுகமாக போய் தேடி பாருங்கள், ஒருத்தர் சிரியாவுக்கு போங்க, ஒருத்தர் லெபனானுக்கு போங்க, ஒருத்தர் பாபிலோனுக்கு போங்க, இது கிடைக்குமான்னு பாருங்கன்னெலாம் சொல்ல மோசே, நம்மளாம் தான் அப்படி தான் சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னார் நீ ஏந்திரிச்சு நில்லு, எல்லாம் தானாக வரும். இன்றைக்கும் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற வாக்கு தத்தம். ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, இந்த பைபிளில் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு சொன்னால் செய்வார்னா இன்றைக்கும் சொன்னால் செய்வார். உன் அறிவு இதெல்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சிடணும், ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜியெல்லாம் வந்த பிறகு அன்னைக்கு ஓகே பைபிள் காலத்தில் ஆண்டவர் செஞ்சார், இந்த காலத்தில் செய்வாரா, அந்த காலத்தை விட இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக செய்வார். ஆனால் நீ மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே அடியன் கேட்கிறேன்னு சொல்லணும். ஏலிக்கிட்ட ஓடக்கூடாது, என்னை கூப்பிட்டீரேன்னு அங்கே போகக்கூடாது, யாருக்கிட்டையும் ஆலோசனைக்கு போகக்கூடாது, யார் ஆலோசனை கொடுத்தாலும் கேட்டுக்கணும், எதையும் தள்ளக்கூடாது, ஆனால் கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு பேரே அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். உனக்கு ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுப்பார், யூ மஸ்ட் வெயிட், அவ்வளோதான். தேவ சமூகத்தில் காத்திருந்தால் போதும், உன்னை அழைக்கிற அழைப்பு
கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மேன்மை, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் இஸ்ரேவேலில் அங்கே செய்வார்னா இன்றைக்கி உன்னை வச்சு மதுரையில் செய்வார் கர்த்தர். உனக்கென்று ஒரு பிளானை கர்த்தர் வச்சுட்டு தான் உன்னை கூப்பிட்டார். நீ 10 out of 11 இருக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிடல, எல்லாரும் மாதிரி நான் இருக்கணும்னு கர்த்தர் அழைக்கலை. உன் அழைப்பு யூனிக், உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அழைப்பு மேன்மை. அந்த அழைப்பில் கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது நீ கர்த்தரை நோக்கி சொல்லும் கர்த்தாவேன்னு உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த அழைப்பு வரும். இல்லைனா கர்த்தர் திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், சாமுவேலே 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 சாமுவேலன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். எப்போ நீ ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என் அழைப்பில் நீங்கள் என்ன கூப்பிட்டுருக்கிறீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன்னு சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புதல் வரணும்னா நீங்களும் நானும் முதல்ல எழுந்திருக்கணும். படுத்திருந்த சாமுவேல் எழுந்திருச்சாம் பாருங்க. எழுந்த சாமுவேல் ஏலிக்கிட்ட போகிறதுக்கு பதிலாக கடைசியாக கர்த்தர்கிட்ட வந்தான். முதல்ல படுத்திருக்கிற நாம் எழுந்திருக்கணும், எழுந்திருத்து கர்த்தர்கிட்ட போனோம். கர்த்தர்கிட்ட போனால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டரை நோக்கி பார்க்க போகிறோம். எந்திரிப்போமா தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. சீக்கிரமாக எல்லா கண்களையும் மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பன் விதைத்த அந்த துறவுகளை பார்க்கிலும், தோண்டின துறவுகளை பார்க்கிலும், ஆண்டவரே மகன் தோண்டுகிற துறவுகள் இன்னும் நூறத்தனையாக இருக்கட்டும். ஆண்டவரே மூன்று துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆண்டவரே ஏதேக்கு சித்தனாவை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆண்டவரே இப்பொழுது ரெகபோத்தை கொடுத்திருக்கிறீர். அடுத்தபடியாக நான்காவது துறவு வரும், அது உனக்கு பெயர் சபாவாக இருக்கும். உன்னோடு கூட வழக்காடினவர்கள் உன்னோடு கூட சமாதானமாய் போவார்கள். உனக்கு அது பெயர் சபாவாக இருக்கும். உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பெருசாக இருக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இது என் ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று ஏசாயா 54 சொல்லுகிறது. கர்த்தர் அதே வாக்கை உங்களுக்கும் சொல்லுகிறார். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம், சுதந்திரம். உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ஆவியான் அவரே. கொடாகூடி நன்றி. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடப் போகிறது இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.